नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अगजाननपद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तमुपास्महे श्रीरामसौमित्रिजटायुवेद षडाननादित्यकुजार्चिताय श्रीनीलकण्ठाय दयामयाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय नामसङ्कीर्तनं यस्य सर्वदुःखप्रशमनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः वसुदेवसुतं देवं कंसचाणोरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् आदौ देवकी देवि गर्भजननं गृहे वर्धनम् माया पूतना मायापूतनाजीवितापहरणं गोवर्धनोद्धारणं कंसच्छेदनकौरवादिहननं कुन्तीसुतोपालनं एतद्भागवतं श्रीकृष्णलीलामृतं प्रह्लादनारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीश शुकशौनकभीष्मदाल्भ्यान् रुक्माङ्गदार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानि मान् परमभागवतान् स्मरामि पार्वतीपतये हर हर महादेवा गोविन्द सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा इन्द्र काञ्चीमहापरिवाळुडय ஆராதனை தினமாக அமைஞ்சிருக்கு அன்றைக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சத்சங்கம் நமக்கு லபிச்சிருக்கிறது ஒரு பெரிய பாக்யம் காஞ்சி மகாபரிவாளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயம் அவருடைய காலத்தில் நிறைய பாகவத சப்தாகங்கள் ஏற்பாடாகி நடந்துட்டு இருந்தது மடத்திலே நம்மளுடைய இந்த தொடர் இன்றைக்கி மூன்றாவது சத்சங்கமாக நடந்துட்டுருக்கு முதல் சத்சங்கத்தில் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தை பார்த்தோம் அதில் மூன்று பாகவத சப்தாகங்களுடைய பெருமைகளை விஸ்தாரமாக பார்த்தோம் அதனுடைய பலன்கள் என்ன ஆச்சு திருஷமான பலன்கள் என்ன கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாவது சத் சங்கத்தில் ஸ்ரீமத் பாகவத பிரதம ஸ்கந்தத்தில் பார்த்தோம் மகாபாரத யுத்தத்தினுடைய கடைசியில் அஸ்வத்மாவானவன் எப்படி உத்தரையனுடைய கர்ப்பத்தில் உள்ள சிசுவை பிரம்மாசுரத்தினால் அழிக்க முற்பட்டான் எப்படி உத்தரையானவள் ஓடி வந்து ப பகவானுடைய சரண் அடைந்தாள் பகவான் எப்படி காப்பாற்றினார் குந்தி ஸ்துதி பீஷ்ம ஸ்துதி அதன் பிறகு ஜனனம் பரீட்சத் கலியை அடக்கிய விவரம் கடைசியாக ரிஷியினுடைய சாபத்துக்கு உள்ளான பரீட்சித்தினுடைய கதை கங்கை நதிக்கரையிலே ஏழு நாள் உபவாசம் இருந்து பகவானை அடையிறதாக சங்கல்பிச்சென்று பரீட்சித்து உக்காண்ட சரித்திரம் ஏராளமான மகரிஷிகள் வந்து சேர்ந்தால் அந்த சமயத்தில் சுகாச்சாரியால் வந்தார் பதினாறு வயசு அசாத்தியமான பிரம்ம தேஜஸ் திகம்பரராக இருந்தார் அவரை கண்டு எல்லா மகர்ஷிகளும் ஏந்து வரவேற்றார்கள் ஏற்கனவே ரெண்டு கேள்வி கேட்டிருந்தான் பரீட்சித் அங்கே கூடியிருந்த மகர்ஷிகளிடம் அதெல்லாம் பார்த்தோம் நம்ம முதல் கேள்வி மனுஷனாக பிறந்தவன் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி அதிலே முக்கியமாக மரணாசன்னமாக இருக்கிறவன் மரணத்தை நெருங்கி இருக்கிறவன் பண்ண வேண்டியது என்ன இந்த ரெண்டு கேள்வி கேட்டிருந்தான் பரீட்சித் சுகர் வந்த பிறகு சுகரையும் இந்த ரெண்டு கேள்விகள் கேட்டான் பரீட்சித் சுகர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் அதான் த்தீக ஸ்கம் ஸ்கந்தத்தினுடைய ஆரம்பம் ஒரு கேள்வி கேட்டாக்க நல்ல கேள்வியாக இருந்தாக்க அதை பிரசம்சை பண்ணி பேசுகிறது அப்படிங்கிறது குருவினுடைய ஸ்வாவம் இது எல்லா புராணங்கள்லேயும் பார்க்கலாம் ஒரு நல்ல கேள்வி சிஷியனானவன் கேட்டான் அப்படின்னாக்க குருவானவர் அதை பிரசம்சை பண்ணி சொல்லுவார் நிறைய புராணங்களில் இந்த ஸ்லோகம் இருக்கும் சாது சாது மகாபாகே ஸ்லோகானு கிரக கீர்த்தநாது அப்படின்னு இந்த ஸ்லோகம் வரும் அதே அர்த்தத்தில் இங்கே வேற விதமாக ஸ்லோகம் போட்டிருக்கார் சுகர் அவர் சொல்கிறார் வரி யானேஷதே பிரஸ்னஹா கிருதோ லோகஹிதம்றுப்ப வரியானேஷ பிரஸ்னஹா உங்களுடைய கேள்வி இருக்கே வரியான் ரொம்பவும் உயர்ந்ததான கேள்வி சிரேஷ்டமான கேள்வி ஏன் சிரேஷ்டமான கேள்வி கிருதோ லோகஹிதம்ன்றப்ப நீ கேட்ட கேள்வி வந்து லோகஹிதத்துக்காக ஏற்பட்ட கேள்வி சுவார்த்தத்துக்காக ஏற்பட்ட கேள்வி இல்லை உன்னுடைய கேள்விக்கு நான் சொல்ல போகிற பதில்னால் இந்த லோகமே நன்மை அடையப் போகிறது அப்போ ஏற்பட்ட கேள்வியை நீ கேட்டாய் ஆத்மவித் சம்மதவம்சாம் ஸ்ரோதவியாதிஷு எப்பறஹா நீ கேட்ட கேள்வியில் என்ன ஆச்சரியம் என்ன அப்படின்னாக்க எதை தெரிஞ்சுக்க வேண்டியதில் முக்கியமானதோ ஸ்ரோதவியாதிஷு யஹா பரஹா அதை விட உயர்ந்ததான வஸ்து எது இல்லையோ எது எல்லாவற்றிலும் உயர்ந்த வஸ்துவோ அதை பற்றி நீ கேட்டிருக்கேன் ஸ்லோதவியம் ஆத்மவித்து நம்மதா பும்சாம் யார் யாருக்கு ஆத்ம ஜானம் இருக்கோ அப்பேற்பட்ட மகாபுருஷர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நீ கேட்டாய் என்று சொன்னார் சுகர்வாயால் சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அவரோ பெரிய பிரம்மஜானி எடுத்த உடனே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார் ரொம்ப ஆச்சரியம் பரீட்சத்தினுடைய கேள்வி அப்படி அமைஞ்சிருக்கு முக்கியமான சில தர்மங்களை எடுத்து முதல்ல பேசுகிறார் சுகர் அவர் சொல்கிறார் இந்த ஜென்மாங்கிறது பகவானை அடையிறதுக்காகத்தான் ஏற்பட்டது ஆனாலும் இந்த கிரகஸ்தால் இருக்கால அவளுக்கு ஏராளமான புடுங்கல் அவர் சொல்கிறார் சுகர் சொல்கிறார் கிரகஸ்தர்களுக்கு ஈஷனாத்ரயம் அப்படின்னு இருக்குது மூன்று விதமான ஈஷனைகள் வித்தேஷனை தாரேஷனை புத்திரேஷனை என்று சாஸ்திரம் பேசுறது தனத்தில் உள்ள பற்றுதல் மனைவியிடம் உள்ள பற்றுதல் புத்திரர்களிடம் உள்ள பற்றுதல் இந்த பற்றுதெல்லாம் போக மாட்டேங்கிறது அதனால் ஏராளமான காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு ஏராளமான சிக்கல்களை சமாளிக்க வேண்டியிருக்கு இவ்வளவுக்கு நடுப்புற பகவானை ஸ்மரிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான காரியம்தான் ஒப்புதுகிறார் சுகர் ஆனாலும் அந்த கஷ்டமான காரியத்தை எவனொருவன் பண்ணுறானோ அவனுக்கு கலியில் ரொம்ப சுலபமாகவே பகவான் கிடைச்சி விட்றார் ஏன்னா கலியில் வந்து ரெண்டு பண்ணினா போகிறோம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஒன்று பகவானுடைய கதா சிரவணம் ரெண்டாவது நாம சங்கீர்த்தனம் ரெண்டுக்கும் ஒரே குறிக்கோள் தான் என்ன குறிக்கோள் அப்படின்னாக்க பகவானுடைய நாமத்தை நாம் எப்பவும் ஸ்மரிச்சுன் இருக்கணுங்கிறது பகவானுடைய நாமஸ்மரணம் நம்ம மனசில் சதா சர்வதாக ஓடிண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் குறிக்கோள் எய்ம் அதுக்காக ரெண்டு விதமான முறைகள் சொல்லியிருக்காள் என்ன ஒன்றாவது கதா சிரவணம் ரெண்டாவது பகவன் நாமாவை சொல்லிகிட்டே இருக்கிறது நாம சங்கீர்த்தனம் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது நாம சங்கீர்த்தனம்னா ஏதோ ஒரு நாம சங்கீர்த்தனக்கு ஆறு ஒருத்தர் உட்காந்து பஜனை பண்ணுவார் நம்ம கூட அதுதான் அர்த்தமில்லை அந்த பஜனையும் சொல்லலை இங்கே நாம சங்கீர்த்தனம் அப்படின்னாக்க நம்ம மனசில் எப்பொழுதும் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது தான் நாம சங்கீர்த்தனம் அது வந்து அவர் பண்ணுறது அது மாதிரி நம்ம எப்பவும் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத காமிப்பதற்காக உள்ள ஒரு பஜனை ப்ரோக்ராம் அது அது அதை பற்றி இப்போ பேச்சில்ல அதனால் இந்த ரெண்டையும் பண்ணிகிட்டே இருந்தால் மனசில் ஆனால் சுதர்மத்தை விடாமல் இது நான் நாமசங்கீர்த்தன் பண்ணின்னு இருக்கேன் நான் வந்து கதா சிரவணம் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் சுதர்மத்தை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம் ஒப்புத்துக்கல சொர்ம சுதர்மத்தை விடாமல் அதையும் சொல்கிறார் சுகர் சுதர்மத்தை விடாமல் கிரகஸ்தாஸ்ரமத்தினுடைய தர்மங்களை விடாமல் சாஸ்திரம் வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் பண்ணிண்டு இந்த பகவானுடைய ஸ்மரணையை எவ்வளவுக்கு எவ்வளோ ஜாஸ்தி பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ அவ்வளோ பண்ணிக்கிறது தான் மனுஷன் பண்ணு முதல் கேள்வி கேட்டான் இல்லையா ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் இல்லையா முதல் கேள்விக்கு தான் பதில் ஏதாவான் சாங்கிய யோகாபியாம் சுதர்ம இந்த பகவானை அடையிறது அப்படிங்கிறது பல மார்க்கங்கள் வேதமானது சொல்லியிருக்கு பக்தி யோகம்னு சொல்லியிருக்கு ஞான யோகம்னு சொல்லியிருக்கு கர்மயோகம்னு சொல்லியிருக்கு சதர்ம பரினிஷ்டையா சுதர்மத்தை கர்மயோகமாக செய்தல் அதுவும் ஒரு மார்க்கம் இப்படியாக சொல்லியிருக்கு ஜென்ம லாப பரம் பும்சாம் இப்படி பன்னிரண்டு இருந்தால் என்ன லாபம் இதுதான் லாபம் ஜென்ம லாபகா பரஹா மனுஷர்களுக்கு இதை விட உயர்ந்ததான லாபம் என்ன இருக்க முடியும் பகவானை அடையிறதுக்கு உள்ள மார்க்கங்கள் வேதங்கள் சொல்லியிருக்கிற மார்க்கங்களை நாம் கடைப்பிடிச்ச பகவானை கொஞ்சமாவது நாம் ஸ்மரிக்க முடிஞ்செடுத்தா ஜென்மலாபஹா பரப்பும் சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி அப்படி பண்ணிண்டே வந்தோமானால் நாம் இந்த சரீரத்தை விட்டு கிளம்பும் பொழுது தேகத் தியாகம் பண்ணும் பொழுது அந்தே நாராயண ஸ்மிருதி அந்த பகவானுடைய ஸ்மிருதியானது நமக்கு வரும் அப்படி வந்தால் தான் நாம் பழைத்தோம் ஏன் பழைத்தோம்னா பகவான் கீதையில் சொல்லியிருக்கார் அந்த காலேஜ மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் எப்ரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தேத்திர சம்சயகா அந்த காலத்தில் எவனொருவன் என்னை நினைச்சு பிராண விடுறானோ அவன் என்னை வந்து அடைவான் இதில் சந்தேகமில்லை அப்படி என்னை தவிர வேற ஒரு வஸ்துவை அவன் நினைச்சான்னாக்க அந்த வஸ்துவாக அவன் அடுத்த ஜென்மாவில் பிறப்பான் இது வந்து மாற்ற முடியாத சாஸ்திர சம்மத்தமான சித்தாந்தம் இது தான் பகவான் சொல்லியிருக்கார் வேதத்தை சொல்லியிருக்கிறது தான் பகவான் கீதையிலையும் சொல்லியிருக்கார் அதனால் அந்தே நாராயண ஸ்மிருதி கடைசியில் பகவானுடைய ஸ்மிருதி நமக்கு வேணும் அப்படிங்கிற காரணத்தினால அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ பகவானுடைய கதைகளை ஸ்ரவணம் ஸ்ரவணம் பண்ணணும்னு சொன்னாரோ இல்லையோ அப்போ அதனுடைய முக்கியத்துவத்தை காமிப்பதற்காக பெரியவாள்லாம் எப்படியெல்லாம் பல தினசான ஆர்குமெண்ட் சொல்கிறாங்கிறத நாம் பார்க்கணும் ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிற பொழுது ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லாமல் அதை சுற்றி ஏராளமான விஷயங்களை சொல்லி அந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை ஸ்தாபனம் பண்ணுவாள் அதுதான் அவளுடைய உத்தி டெக்னிக் இப்போ என்ன சொல்கிறார் அவர் பகவத்கதா சிரவணம் பண்ணணும் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு சொன்னார் இல்லையா பகவத்கதா சிரவணம் ஏன் பண்ணணும்னு கேட்போம் முடிய நம்ம அது சொல்கிறார் அவர் என்னை போல் நிர்குண பிரம்ம உபாசகால் இருக்காளே அவாளே பகவத்கதா சிரவணத்தில் வேடுபாடு உடையவர்களாக இருக்காள் அவரே சொல்கிறார் அவரே சொல்கிறார் சுகரே சொல்கிறார் போல நிர்குண பிரம்ம உபாசகால் பிரம்மஜானிகள் அவளுக்கு இந்த சகுண பிரம்ம இந்த அவதார லீலைகளில் ருச்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதை தாண்டி போனவா அதையும் தாண்டி நிர்குண பிரம்ம உபாசனையிலேயே சிறந்திருக்கக்கூடிய பிரம்மஜானிகள் எங்களுக்கே பகவத்கீதா சிரவணம் அப்படின்னாக்கா அதில் ருச்சி ஏற்படும் பொழுது சாதாரண கிரகஸ்தர்களை பற்றி சொல்லுவானேன் அடுத்தபடி நீ கேட்டது மரணாசன்னாக இருக்கக்கூடியவன் பண்ண வேண்டியது என்னன்னு ரெண்டாவது கேள்வி கேட்டான் இல்லையா அதுக்கும் பதில் சுருக்கமாக சொல்கிறார் அப்புறம் பாகவத முழுக்க இருக்கே பின்னால் விஸ்தாரமாக சொல்ல போகிறார் இப்போ சுருக்கமாக சொன்ன பதில் என்ன அப்படின்னாக்கா கட்வாங்கர் அப்படின்னு ஒரு ராஜர்ஷ இருந்தார் அவருக்கு ஒரு முகூர்த்தம் தான் டைம் கிடைச்சது உனக்கு ஒரு வாரம் டைம் இருக்கே இப்போது உனக்காவது ஒரு வாரம் டைம் கிடச்சி எடுத்தோம் மரணத்துக்கு முன்னால் மரணம் வரப்போறதுன்னு தெரிஞ்சுடுத்து ஒரு வாரம் முன்னாலேயே கட்டுவாங்க ஒரு முகூர்த்தம் ஒரு முகூர்த்தம்னால் ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் தான் டைம் கிடைச்சிதான் அவருக்கு ஆனாலும் அவர் முக்தி அடைஞ்சிட்டார் எப்படி அந்த ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ளே அந்த தியான யோகத்தினாலே பகவானை தன்னுக்குள்ளே கொண்டு வந்து தன்னுடைய பிரவருத்திகள் முழுவதும் மனசு முழுவதையும் அதிலே செலுத்தி பகவானோடு அவர் அப்படிங்கிற பொழுது உன்னால் ஏன் பண்ண முடியாது அதனால் மரணாசன்னனாக இருக்க வேண்டியவன் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கார் சுகாச்சாரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க முதல்ல பண்ண வேண்டியது சம்சார பந்தங்களை அறுக்க வேண்டியது அசங்க அசங்க சஸ்திரே என திருடே என சித்வா அப்படின்னு சொல்லிருக்கார் பகவான் கீதையில் அசங்க திருடேன சத்துவா அசங்கம் அப்படிங்கிற பற்றுதல் இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிற சஸ்திரம் அந்த ஆயுதத்தினால இந்த சம்சாரம் அப்படிங்கிற அஸ்வத்த விரக்ஷம் ப பயங்கரமாக இருக்கக்கூடிய இந்த விரக்ஷத்தை திருடேன சத்துவா ரொம்ப திருடமாக அந்த கத்தியை எடுத்து வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் பகவான் கீதையில் அதைத்தான் இங்கேயும் சொல்லியிருக்கார் இந்த சம்சார பந்தத்தை அடியோடு வெட்டி எறியணும் தியான யோகத்தில் ஈடுபடணும் தியான யோகத்தில் ஈடுபட்டு மனசை கட்டுப்படுத்தி பகவானுடைய விராட் ஸ்வரூபத்தை நினச்சிக்கணும் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னாக்கா விராட் ஸ்வரூபத்தில் தான் போக போகிறான்வன் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஸ்வரூபத்துக்குள்ளே போக போகிறது இல்லை அதனால் எதில் நாம் போக போகிறோமோ அதை நினச்சு நட்டா சௌகரியம்னு முன்னாடியே பார்த்தோமா இல்லையோ அதனால் விராட் ஸ்வரூபம்னா என்னன்னாக்க பதினாலு லோகங்களும் விராட்டாக இருக்கக்கூடிய பகவத் ஸ்வரூபம் ஈரோடு புவனங்கள்னு சொல்கிற மொழியோ இந்த பதினாலு லோகங்களாகவும் இருக்கக்கூடிய அந்த விராட் ஸ்வரூபத்தை நினச்சிண்டு அந்த விராட் ஸ்வரூபத்தினுடைய ஹிரதயத்தில் தான் இந்த சிருஷ்டியினுடைய மூல பிரகிருத்தியானது இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அதையே தியானம் பண்ணிண்டு அதிலேயே ஐக்கியமாகி மனசை செலுத்திண்டு இருந்தாக்க உனக்கு ரெண்டு விதமான முக்திகள் கிடைக்கும் அதையும் கேட்டிருந்தான் பரீட்சு அதுக்கு பதில் சொல்கிறாரு ரெண்டு விதமான முக்திகள் கிடைக்கும் என்ன ரெண்டு விதமான முக்தி ஒன்று சத்யோ முக்தி இன்னொன்று கிரம முக்தி சத்யோ முக்திங்கிறது என்ன அப்படின்னாக்க இந்த பிராணனானது சரீரத்தை விட்டு போகும் பொழுது இவனுடைய தியான யோகமானது பூர்ணத்தகா சித்திச்சிருந்துக்கும் பட்சத்தில் என்னாகும் நேராக இந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய பிராணனானது ஷட் சக்கர பேதனம் ஆறு சக்கரங்களையும் உடைத்து கொண்டு மேலே போய் பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய சிரசில் இருக்கக்கூடிய ரந்திரம் வழியாக துவாரம் வழியாக வெளியில் போய் நேராக பகவானோட ஐக்கியமாயிடும் இது சத்யோமுக்தி என்ன அர்த்தம் உடனேனு அர்த்தம் சரீரத்தை விட்டு கிளம்பின உடனே முக்தி சத்யோமுக்தி மகான்கள் ஞானிகளுக்கு கிடைக்கிறது அடுத்தபடியாக கொஞ்சம் வாசனைகள் பாக்கி இருக்குது முழு தியானமும் கிடைக்கல பூர்ணமான தியானம் கிடைக்கல அப்படிங்கிற சில பேருக்கு அவளும் ஞானிகள் தான் இப்போ ஞானிகள் இல்லாதவளை பற்றி பேசல சாதாரண ஜனங்களை பற்றி பேச்சு இல்லை இப்போ ஞானிகளோடையே ரொம்ப சிரேஷ்டதமமாக இருக்கக்கூடிய ஞானிகள் கொஞ்சம் சிரேஷ்ட தரமாக இருக்கக்கூடிய ஞானிகள் இவளை பற்றி தான் பேச்சு இப்போ சிரேஷ்டதமமாக இருக்கக்கூடிய ஞானிகள் சத்யோமுக்தி அடைகிறாள் சிரேஷ்ட தரமாக இருக்கக்கூடிய ஞானிகள் கிரமமுக்தி அடைகிறாள் கிரமமுக்தான் என்னென்னாக்க இங்கேருந்து இந்த பிராணனானது போகும் பொழுது இந்த சூக்மமாக இருக்கக்கூடிய மனசு இந்திரியங்கள் இதையெல்லாம் சுமந்து கொண்டு போய் பல லோகங்களுக்கு போய் அக்னி லோகம் மகர்லோகம் கடைசியாக பிரம்மலோகத்தில் போய் பல வருஷங்கள் அங்கே பிரம்மாவோடு இருந்து பிரம்மாவுக்கு எப்போ முக்தி கிடைக்கிறதோ பிரம்மாவுக்கு முக்தி நிச்சயம் அவருக்கு பின்னால் பார்க்க போகிறோம் ரெண்டு பரார்த்தம் அவருக்கு ஜீவனம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அந்த ரெண்டு பரார்த்தம் அவருடைய காலமானது முடிஞ்ச பிறகு பிரம்மாவுக்கு முக்தி நிச்சயம் அப்போ பிரம்மலோகத்தில் இருக்கிறோம் அத்தனை பேருக்கும் முக்தி நிச்சயம் இது மாதிரி உள்ள ஜீவர்கள் யார் யார் பிரம்மலோகத்தில் இருந்து தபஸ் பண்ணிகிட்டு இருக்காளோ அவள் எல்லாருக்கும் முக்தி நிச்சயம் அதை மாதிரி அடையிற முக்தி கிரமமுக்தி அப்படின்னு ரெண்டு விதமான முக்தியை எடுத்து சொன்னார் இப்போது சூத்த பௌர்ணிக்கர்னால் சொல்லிகிட்டு இருக்கார் கதையை சவுனகர்னே கேட்டுருக்கார் சவுனகாதி மகர்ஷிகள் ஸோ சவுனகர் சொன்னார் நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் சிருஷ்டி அப்படின்னாக்க பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துட்டுருக்கு பகவானுடைய சிருஷ்டி அதனால் சிருஷ்டி கிரமத்தை நீங்கள் சொல்லணும் பகவானுடைய முக்கியமான லீலைகளை நீங்கள் சொல்லணும் ரெண்டு பிரார்த்தனைகளை பண்ணினார் சௌனகர் வெறும் நம்மளாக இருந்தால் வேறு என்ன கேள்வியை கேட்டு விட்டுருவோம் ஆனால் அவர் பாருங்க அவர் அவரே பெரிய ஞானி இல்லையா அந்த கேள்வி கேட்குறது அவர் தெரியாத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டதில்லை அவர் வந்து தெரிஞ்சதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குற அவளுக்கு நம்ம கேட்கறதுக்காக அதான் வித்தியாசம் அவருக்கு ஏற்கனவே தெரியும் தெரிஞ்சதையும் ஒரு மகானுடைய வாக்கினால் கேட்டாக்கா அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி அதனுடைய நமக்கு கன்விக்ஷன் ஜாஸ்தி ஆகும் எல்லாம் தெரிஞ்சது தான் இருந்தாலும் சூத்த பௌராணிகள் பாகவதம் தெரிஞ்சவர் அவர் வந்து சொல்கிறார் அப்படின்ன உடனே சவுனகாதிரிகள் மேலே மேலே ஆவலாக கேள்வி கேட்டுருக்காள் அதனால் தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையும் கேட்குறார் என்ன கேட்குறார் பகவானுடைய நீலைகளை பற்றி சொல்லணும் சிருஷ்டிக் கிரமத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஞானிங்கிறதுக்கு அடையாளம் அடுத்த ஸ்லோகத்திலே அவர் சொல்கிறார் ஏன் வை பும்சாம் கேட்கிறேன்னா கே ஆயுர் யக்ஷணோனி யக்ஷனோ உத்தம ஸ்லோக வார்த்தையா உத்தம ஸ்லோகம்ங்கிறது அடிக்கடி வரக்கூடிய ஒரு பதம் பாகவதத்தில் பாகவதத்தினுடைய முக்கியமான பதங்களில் ஒன்று உத்தம ஸ்லோகம் என்ன ஸ்லோகம்னா என்ன அர்த்தம்னாக்கி கீர்த்தின்னு அர்த்தம் ஸ்லோகம்னா நம்ம சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்லலை ஸ்லோகம் வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் ஒன்று ஸ்லோகம் ரெண்டாவது கீர்த்தின்னு ஒரு அர்த்தம் உத்தம ஸ்லோகம்னால் யாருடைய கீர்த்தியானது உத்தமமாக இருக்கோ அந்த பகவானுடைய நாமாக்கல்ல ஒன்று உத்தம ஸ்லோகம் ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க உத்தம ஸ்லோக வார்த்தையாக எத்து க்ஷணோ நீத எவனொருவன் அந்த பகவானுடைய லீலைகளை கேட்கறது அப்படிங்கிறத பண்ணாமல் இருக்கானோ ஒரு க்ஷணம் கூட அவன் அந்த பகவானுடைய நீலையிலேயே கேட்காமல் இருக்கானோ தசிய ரித்தே அவன் பண்ணாமல் இருக்கானோ அவனுக்கு என்ன ஆயுர் வைபம் வைபும் சாம் ஒத் என்ன சௌ சூரியன் உதயமா இருது சூரியன் அசமனமாகுது ஒரு நாள் போச்சு ரெண்டு நாள் போச்சு அப்படின்னு போயின்னு இருக்கு அதுபோல காலமானது ஓடின்னு இருக்கு ஹரதி சூரியனானவன் அவனுடைய ஆயுசை திருநின்று போயின்னு இருக்கானே தவிர ஆயுசினால இவனுக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்கலை எவனுடைய மனசானது பகவானுடைய பாதாரபந்தங்களில் செல்லலையோ எவனுடைய காதானது பகவானுடைய லீலை இதெல்லாம் சவுனகர் சொல்கிறார் கேள்வி கேட்குறவர் சொல்கிறார் இதெல்லாம் பதில் சொல்கிறவர் சொல்லலை கேள்வி கேட்குறவர் சொல்கிறார் அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அவர் ஏற்படும் ஞானின் எவனுடைய காதானது பகவானுடைய லீலைகளை கேட்கலையோ எவனுடைய கண்ணானது பகவானுடைய விக்கிரகத்தை ஆராதனை பண்ணல்லையோ அவனுடைய சரீரம் இங்கே இருந்தே என்ன பிரயோஜனம் மிருத சரீரம்னா அது உசுரோடு உள்ள சரீரம்னு யாரும் வச்சுக்க முடியும் சபோ பகவதாங்கிரி ரேணும் மர்த்தியோ விலபேதயஸ்தோ பரம பாகவதளாக இருக்கக்கூடிய ஸ்ரேஷ்ட புருஷாளுடைய பாத ரேணு அந்த பாத தூளி இருக்கே அதை எடுத்து சிரத்தில் தாங்கிக்காத ஒருத்தன் இருந்தான்னாக்கா அவன் ஜீவன் ஜீவனாக இருந்து கொண்டே சவம் ஜீபத்து சவோ பாகவதாங்கிறேடும் நஜாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு பிரார்த்திக்கிறார் உடனே சூத்தர் வந்து சூத்த பௌராணிகர் பதில் சொல்ல போகிறார் அப்போ சொல்கிறார் அவர் நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் பரீட்சத்தும் கேட்டான் கேட்டானே தவிர அவன் வந்து கேட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார் இந்த இடத்துல சூத்த பௌராணம் அழகாக சொல்கிறார் பரீட்சத்து கேட்டான் கேட்டு சூத்த சுகாச்சாரியால் பதில் சொல்கிற வரையிலும் அவனுக்கு அஜ்யானம் இருந்தது சுகாச்சாரியால் பதில் சொன்ன அப்புறம் அஜ்ஞான விளையெத்து அப்படின்னு இல்லை அப்படின்னு இல்லை இவன் கேள்வி கேட்டான் கேள்வி கேட்ட உடனேயே அஜ்ஞானம் விளையெடுத்து பதில் சொல்வதற்கு முன்னாலேயே இது எப்படின்னா தட்சிணாமூர்த்தி சன்னிதியில் தனகாதி மகர்ஷி எல்லாம் உட்காண்டிருக்கா அவர் வாய திறக்கலை தென்முத்திரையை காட்டினார் இவாளுடைய அஜ்ஞானமானது விளையெற்று அதுபோல் பெரிய மகான்களுடைய சந்நிதியிலேயே நம்மளுடைய அஞ்ஞானமானது விலகிடும் நாம் போய் கேள்வி கேட்டு அந்த மகான் பதில் சொல்லி தான் நம்ம அஜ்ஞானம் விலகணுங்கிற அவசியம் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை இன்டெரக்டாக சொல்லிவிட்டார் நம்ம சூத்த பௌராணிகர் அவர் சொல்கிறார் கேள்வி தான் கேட்டான் பரீட்சை இன்னும் பதில் சொல்லலை அதுக்கு முன்னாடியே அவனுடைய அகங்காரம் மமகாரங்கள்லாம் விலகி அவனுடைய பற்றுதல் பாண்டேஜ் எல்லாம் விலகி பகவானுடைய வேந்தங்களில் அவருடைய பக்தி பூர்ணமாக ஆயிடுத்தே ஒரு பதில் சொல்கிறதுக்கு முன்னாலேயே அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் கேள்வி கேட்டான் இல்லையா சிருஷ்டி கிரமத்தை பற்றி கேட்குறான் முதல் கேள்வி பரீட்சித் சுக்கர் வந்து சிருஷ்டி கிரமத்தை கேட்டால் சிருஷ்டிகரம்தான் பதில் சொல்லணும் அவர் என்ன பண்ணினா ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி பாகவதத்தில் சுவாரஸ்யமாக நிறைய இருக்குது பாகவதத்தில் வெறும் கதை மாத்திரம் இல்லை சுவாரஸ்யங்கள் நிறைய இருக்குது த தர்ம தத்துவங்கள் நிறைய இருக்குது சிருஷ்டிக்ரமம் சொல்லு அப்படின்னா சிருஷ்டிகிரமம் வேதாந்தம் சொல்லிடுத்து அதை எடுத்து சொல்ல வேண்டியதுதான் அது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை சாதாரண ஞானிகள் கூட சொல்லிவிடுவா சுகர் சொல்றதுக்கு என்ன கஷ்டம் ஆனால் சொல்லலை அவர் அவர் என்ன பண்ணினார் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஸ்லோகங்கள் சிருஷ்டிகிரமத்தையே பேசாமல் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டுருக்கார் பகவானுக்கு நமஸ்காரம் பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய குணாதிசயங்களை எல்லாம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறார் ஏன் அப்படி பண்ணினார் நம்ம கேள்வி கேட்கணும் இல்லையா கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் எதிரி விவரத்துக்கு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினார் காரணம் என்ன அப்படின்னா சிருஷ்டிக் கிரமத்தை சொல்ல முடியாது சிருஷ்டிகிரமத்தை சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் புஸ்தகத்தில் இருக்கு எல்லாரும் விடலாம் நானும் தான் போகிறேன் இப்போ ஆனாலும் சிருஷ்டி யாராவது சொல்ல முடியுமோ சிருஷ்டிங்கிறது எப்பேற்படும் பிரம்மாண்டமான ஒரு சிருஷ்டி சிருஷ்டிங்கிறது எவ்வளோ ரகசியமயமான ஒரு சிருஷ்டி சிருஷ்டியை பற்றி சொல்கிறதுக்கு பகவானாலேயே முடியாது அப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு ஜட்டிலமான ஒரு விஷயம் சிருஷ்டி அதனால் அதை போய் கேட்டுட்டே நீ அதை போய் நான் சொல்லணும்னாக்க பகவான் எனக்கு சக்தி கொடுத்தா தான் சொல்ல முடியும் அப்படின்னு அர்த்தம் அதனால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஸ்லோகங்களில் பகவானுக்கு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு முதல்ல வந்து சிருஷ்டி கிரமத்தை டைரக்டாக ஆரம்பிக்காமல் அதனுடைய தத்துவத்தை சொல்லிட்டார் மகான்களுடைய விஷயமே அதுதானே அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னாக்க இதே கேள்வியை நாரதர் முன்ன இப்படி தான் வழக்கம் எப்பவுமே யாராவது கேள்வி கேட்டால் இதே கேள்வி அவா கேட்டா அவா கேட்டான் ஏன் கே ஏன் மாதிரி சொல்கிறான் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது தான் சொன்னேன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை அப்ப ஏற்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த பெரியவா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தான் இவாளுக்கு மனசுக்கு சாந்தமாக இருது நிம்மதியாக இருது சுகாச்சாரியாளுக்கே இப்போ அந்த கத்தி அதனால் சுகாச்சாரியால் சொல்கிறார் நீ கேட்ட இதே கேள்வி தான் பிரம்மா பிரம்மா விட்டு நாரதர் கேட்டார் நாரதருக்கு பிரம்மா சொன்ன பதிலை நான் இப்போ சொல்ல போகிறேன் நான் ஏதோ புதுசாக சொல்ல போகிறேன்னு நினச்சிக்கார் என்ன பதில் சிருஷ்டி சிருஷ்டின்னு சொல்லிட்டு இருக்கேன் சிருஷ்டின்னு ஒன்று தனியாக ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீ கேட்குறேன் பகவான் எப்படி சிருஷ்டி பண்ணி நார் சிருஷ்டியினுடைய விஸ்தாரங்கள் எப்படி நடந்தது கிரமம்னா தானே முதல்ல என்ன சிருஷ்டி ரெண்டாவது என்ன சிருஷ்டி சிருஷ்டி அப்படின்னு பகவான்லேருந்து தனியாக ஒரு வஸ்து இருந்ததுன்னு அவர் பண்ணினார் அப்படின்னு ஒன்று ஆரம்பி அது இல்லை பகவானை தவிர பெரிய ஒரு அத்வைத்த தத்துவத்தை எடுத்து முதல்லையும் சொல்லிவிட்டார் இந்த பாகவதம் முழுக்க அத்வைத்தந்தான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையிலும் அத்வைத்தத்தை பாகவதம் சொல்லுவது போல் வேறு எந்த கிரந்தமும் சொல்றதும் கஷ்டம் அவ்வளோ அழகாக சொல்லிட்டு போகிறார் எல்லா ஸ்தோத்திரங்களும் அத்வயத்தை பரம் எல்லா சரித்திரங்களும் அத்வைத்த பரம் பாக்கி லீலைகள் விளையாட்டுக்கள் அது இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அத்வைத்திலிருந்து முடிகிறதுக்காக உள்ள லீலைகளை தவிர வெறும் லீலைகள் இல்லை இப்போ அதுதான் முதல்ல சொல்லிட்டார் அவர் என்ன சொன்னார் திரவியம் கர்மஜ காலச்சுவோ ஜீவ ஏவத் வாசுதேவாத் பரோபிரம்மன் நான்யோர்த்தோஸ்தி தத்வத்தா தத்வத்தா உண்மையாக பார்க்கும் பொழுது வாசுதேவனை தவிர வேற ஒரு விஷயம் இல்லை சிருஷ்டிக் கிரமம் கேட்டியோ நீ சிருஷ்டின்னு ஒன்று தனியாக இருந்தாங்கன்னா நான் அதை பற்றி சொல்லணும் வாசுதேவனை பற்றி நான் சொல்லியாச்சோன்னா சிருஷ்டியை பற்றி சொல்லியாச்சுன்னு அர்த்தம் திரவியம் கர்மஜகால நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொன்னாக்க தெரியாத விஷயத்தை புரிஞ்சுக்கிறது சுலபமாக இருக்குமோ இல்லையோ நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் என்ன திரவியம் திரவியம்னா எல்லாருக்கும் தெரியும் வஸ்து மைக்கு ஒரு திரவியம் சேர் ஒரு திரவியம் எல்லாமே திரவியங்கள் தான் நாம் பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே திரவியம்தான் கர்மம் கர்மம்னால் எல்லாருக்கும் தெரியும் நாம் எப்பவும் கர்மத்தில் ஈடுபட்டுட்டே இருக்கோம் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தானே இருக்கும் திரவியம் கர்மம் காலம் காலம் எல்லாருக்கும் தெரியும் நாம் நேற்றுக்கு நடந்தது நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கு நடந்தது அப்படின்னு காலத்தினுடைய பரிமாணம் எல்லாருக்கும் தெரியும் ஸ்வாவோ ஜீவையே வச்ச ஜீவன்னா எல்லாேருக்கும் தெரியும் ஜீவன் ஏன் தெரியும்னாக்க நாம் டிஃப்ரென்ஷியேட்டடாகவே தானே பழகின்றிருக்கோம் பிறந்ததுலேருந்து கடைசி வரையிலும் நான் வேறு இன்னொருத்தர் வேறு அப்படிங்கிறது அதனால நான் ஒரு ஜீவன் இன்னொருத்தர் ஒரு ஜீவன் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால ஜீவனாக எல்லாேருக்கும் தெரியும் ஒரு ஒரு ஜீவனுக்கும் ஒரு ஒரு சுவாவம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை எல்லா ஜீவன்களும் ஒரே மாதிரி இல்லை சிங்கமும் மனுஷனும் ஒரே மாதிரி இருக்கும் அதுவும் ஜீவன் நம்மளும் ஜீவன் சிங்கமும் நம்மளும் வேறு வேறு சுவாவத்தோடு இருக்கும் பொதுப்படையாக பார்க்கும்போது மனுஷாளுக்குள்ளேயே வேறு வேறு சுவாவம் இருக்குது அதனால் அதுவும் தெரியும் இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கும் இல்லை வித்தியாசங்கள்லாம் லிஸ்ட் பண்ணிணார் இப்போ என்ன பண்ணார் இப்போ அவர் திரவியங்கிறது ஒரு வித்தியாசம் இந்த திரவியம் வேறு இந்த திரவியம் வேறு கர்மங்கிறது வித்தியாசம் நான் பண்ணுற கர்மம் வேறு இன்னொருத்தர் பண்ணுற கர்மம் வேறு காலங்கிறது வித்தியாசம் நேத்திங்கிறது வேறு இன்னைக்குங்கிறது வேறு ஜீவன்கள் வேறு சுவாவம் வேறு இவ்வளோ வேறு வேறையாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஒன்றுமே வேறு இல்லை எல்லாம் ஒன்று தான் ஒரு வஸ்து தான் இருக்குது வேறு வேறு மாதிரி வேஷம் போட்டுன்னு அதை சொல்கிறதுக்காக சொன்னார் இது எப்படி சொன்னார் அப்படின்னாக்க விஷ்ணு சிதநாமத்தினுடைய பலஸ்ருதியில் வரது இல்லையா வாசனாத் வாசுதேவசிய வாசிதம் புவனத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவன மோஸ்துதேன்னு சொல்றார் இல்லையா வாசுதேவனுக்கு வார்த்தைக்கே அழகான அவர் ஜெனிசிஸ் அந்த வார்த்தையினுடைய எட்டிமாலஜியே இதுதான் சொல்லிவிட்டார் அவர் விஷ்ணு சுவர்ஸ் வாசுதேவனா என்ன அர்த்தம் எல்லா வஸ்துக்கள்லையும் வசிக்கிறவனுக்கு பேர் வாசுதேவன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதனால தான் இங்கேயே என்ன சொன்னார் அவர் வாசுதேவாத் பரோ பிரம்மண் நஜாண்யோர்த்தோ துவதா வாசுதேவனை தவிர வேறொரு வஸ்து இல்லை அப்படின்னு ஒரு பீடிகையை போட்டுட்டார் சிருஷ்டியினுடைய கிரமத்தை சொல்கிறதுக்கு இப்போ சிருஷ்டியை சொல்கிறார் சிருஷ்டின்னா என்ன அப்படின்னாக்க முதல்ல ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வஸ்து நிர்விகாரமான விகாரம் இல்லாமல் குணமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து நிர்விகாரமாக நிர்குணமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அந்த வஸ்துக்கு பேர் என்ன சொல்கிறது அப்படின்னு வேதமே திண்டாடிட்டு கடைசியில் சச்சிதானந்த வஸ்து அப்படின்னு சொல்லிடுத்து ஏன்னா வேற ஒன்றும் சரியான டெஃபனேஷன் டிஸ்கிரிப்ஷன் சொல்ல முடியலை அப்படிங்கிற காரணத்தினால சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது அந்த வஸ்து சத்துனால் அது ஒன்று தான் இருக்குது இப்போ அதானே பார்த்தோம் அது ஒன்று தான் இருக்குங்கிற காரணத்தினாலே சத்து சித்து அப்படின்னு சொன்னால் அதைவிட ஞானம் பொருந்திய இன்னொரு வஸ்து இல்லை எல்லா ஞானமும் அந்த ஒரு வஸ்துக்கிட்ட இருக்குது சத்தாகவும் சித்தாகவும் இருக்குது அப்படின்னா ரொம்ப போர் அடிக்கிற வஸ்துவா அப்படின்னா இல்லை பரம ஆனந்தமாக இருக்கக்கூடிய வஸ்து அப்படின்னு மூணு முக்கியமான ஒரு குறிப்புகள்னு சொல்லணும் இதை இது வந்து குணம்னு ஏன்னா நிர்குண வஸ்துன்னு சொல்லிவிட்டோம் நம்ம அதனால் ஒரு இண்டிகேஷன் மூணு இண்டிகேஷன் அதாவது ஒரு ஊருக்கு போகிற பாதை அப்படின்னு சொல்கிற மாதிரி அது மாதிரி மூணு சொல்லி இந்த பாதையில் போனால் நிற்கணும் வஸ்து அங்கே தான் இருக்கு ஏன்னா வஸ்துவ சொல்லோவா சோரி வர்த்தன் அப்ராப்பிய மனசாசக என்று வேதமே எப்போ சொல்லி வார்த்தைகளுக்கு அப்பால் பட்டது மனசுக்கு அப்பால் பட்டது மனசால சிந்திக்க முடியாது அனர்வச்சனியம் அப்படின்னு எல்லாம் ஒரு வஸ்துவை பற்றி சொன்ன பிறகு அப்புறம் மூணு சொன்னாக்க அது குணம்னு ஆயிடுறதோ இல்லையோ அதனால சொல்ல முடியாது இல்லையோ அதனால் ஒரு இண்டிகேஷன் குறிப்பு இது வந்து முதல்ல இருக்கிற வஸ்து அதன் பிறகு அந்த வஸ்துவானது என்ன பண்ணித்து அப்படின்னாக்க அந்த வஸ்துக்கிட்ட மாயை அப்படின்னு ஒரு சக்தி இருக்குது அது எப்போவும் கூடவே இருந்துட்டுருக்கிற சக்தி இந்த மாயைங்கிறது வெளியிலேருந்து வர சக்தி இல்லை ஏன்னா வெளியின்னு ஒன்று கிடையாது இந்த வஸ்துவை தவிர வேறு ஒன்று இல்லை அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம அதனால் இந்த வஸ்துவை தவிர இன்னொன்று இல்லாத காரணத்தினால இந்த வஸ்துவையே இப்போ ரெண்டாவது பிரிச்சாச்சு நம்ம முதல்ல சொன்னது பிரம்மம்னு பேர் அந்த பிரம்மம் வந்து மாயையை அவலம்பிச்சுக்கிறது தகுட்டு இருக்கக்கூடிய வஸ்து தான் அதாவது நம்ம வலது கையோ உபயோகப்படுத்திகிட்டே இருக்கோம் எப்போ இடது கை நம்மள்ட்ட இல்லாமையாக இருக்குது ரெண்டு கையும் சேர்ந்து உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும் பொழுது ரெண்டு கையை உபயோகப்படுத்துகிறோம் ஒரு கையை உபயோகப்படுத்தினா போகிறோம் அப்படிங்கிற பொழுது வலது கையை தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் இடதுகையை உபயோகப்படுத்துறது இல்லை அப்போ இடது இல்லாமையாக இருக்குது நம்மள்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்குது நம்மள்கிட்ட இருக்கிற வஸ்துவை உபயோகப்படுத்தாமல் இருக்கும் அதுபோல் பரபிரம்மமானது இந்த மாயை அப்படிங்கிற சக்தியை உபயோகப்படுத்தாமல் அப்படியே இருந்து ஆனந்தமாக இருந்துட்டுருக்கு அப்பொழுது காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த காலமானது இல்லாமல் இருக்கிற டைமே கிடையாது காலம் எப்பொழுது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அந்த காலம் அதுவும் பகவானுடைய சக்தி தான் இந்த மாயையினுடைய ஒரு தான் காலம் காலம்னால் வெளியிலேருந்து வர்றது சொல்ல இந்த மாயையினுடைய ஒரு அங்கம் காலம் அந்த இப்போ கையில் விரல்னு வைக்கப்போமே இடது கையில் இருக்கிற ஒரு விரல் மாயைன்னு வைக்கப்போம் இடது கையை யூஸ் பண்ணாமல் இருக்கிற போது மாயை காலத்தை யாரும் யூஸ் போகிறா ஆனால் காலத்திட்டே அவர் சொல்லி வச்சுருக்கார் இந்தந்த கால பரிமாணத்தில் நீ வந்து என்ன வந்து தட்டி எழுப்பணும்னு சொல்லி வச்சிருக்கார் இந்த பரபிரம்மம் அதனால பண்ண வேண்டிய காலம் வந்த உடனே இந்த காலமானது வந்து மாயா சக்தியினுடைய ஒரு அங்கமாக தான் இருப்பதை ஞாபகப்படுத்துறது இந்த பரபிரம்மது ஓ அப்படியா இப்போ சிருஷ்டி பண்ண வேண்டிய காலம் வந்துடுத்தா அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணுறார் அந்த பரபிரம்மம் ஈஸ்வரனாக ஆறார் முதல் பரிமாணம் அவர் ஈஸ்வரனாக ஆறார் ஈஸ்வரன்னா என்னன்னா மாயைக்கே சக்தியை கொடுத்துட்டார் அவர் மாயை தூங்கிட்டு இருந்தது மாயை வேலை பண்ண ஆரம்பிச்சுட்டார் மாயோடு சேர்ந்துட்டு இவர் வேலை பண்ணுறார் மாயையும் எவருமாக சேர்ந்து கொண்டு வேலை பண்ணுறார் அப்போ முதலாக இது வந்து ரொம்ப விஸ்தாரமாக வேதாந்தமானது போகிறது நம்ம அவ்வளோ விஸ்தாரத்துக்கு போக வேண்டாம் முக்கியமான சில ஸ்டேஜஸ் மாத்திரம் பார்ப்போம் முதல் ஸ்டேஜ் வந்து சிருஷ்டியினுடைய கிரமன்னா கேட்டிருக்கார் இப்போ பரீட்சை அதை பதில் சொல்லணும் இல்லையோ முதல் ஸ்டேஜ் வந்து மகத்தத்துவம்னு பேர் இந்த பரபிரம்மம் ஈஸ்வரன் மாயை அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜே மகத்தத்துவம் அதே என்ன மகத்தத்துவம்னாக்கா இந்த மாயைங்கிறது என்னன்னாக்கா மூன்று குணங்கள் இருக்குது மாயையில் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு இந்த மூணு குணம் எல்லாருக்கும் தெரியும் இந்த மூன்று குணங்களும் பேலன்ஸ்ட் சமமாக இருக்கும் பொழுது முதல்ல பரபிரமமாக இருந்தார் அவர் அது மாதிரி நிலை ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிலை இப்போ சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணுறார் அந்த மாயை வந்து மூணு குணங்கள் இருக்கோம் இல்லையோ அந்த மூணு குணங்கள்லேயே ஒரு இம்பேலன்ஸ் உண்டு பண்ணுறார் இவர் அந்த இம்பேலன்ஸ் உண்டு பண்ணுற ஸ்டேஜுக்கு பேர் மகத்தத்துவம்னு பேர் அடுத்த இம்பேலன்ஸுக்கு பேர் அகங்காரம்னு பேர் இதெல்லாம் வேறிய ஸ்டேஜஸ் நமக்கு புரிய இல்லை புரிய வேண்டிய அவசியமும் இல்லை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை இதெல்லாம் வேதாந்தம் சொல்கிறதுங்கிற காரணத்தினால நான் இருக்கேன் அதாவது மூன்று குணங்களும் கொஞ்சம் வேறுபாடுகளை அடையிறது அகங்காரம் அகங்காரத்துக்கு அப்புறம் பஞ்ச மகாபூதங்கள் ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவி அப்படிங்கிற இந்த அஞ்சு மகாபூதங்களும் இந்த மாயையிலேருந்து உண்டாருது மகத்தத்துவம் அகங்காரம் அகங்காரத்துக்கு அடுத்தது பஞ்ச மகாபூதங்கள் இந்த பஞ்சமகாபூதங்களுக்கும் ஒரு ஒரு பூத்தத்துக்கும் ஒரு குணம் இருக்குது இப்போ தான் குணங்கிற வார்த்தையே இப்போ தான் வருது இத்தனை வரல முதல்ல லக்ருணமாக இருந்தார் மாயை வந்து குணமில்லை அவருடைய சக்தி மகத்தத்துவம் அந்த சத்வரஜோதமோ குணங்களுடைய வேறுபாடு ஒன்று சிருஷ்டியாக ஆரம்பிக்கல இதெல்லாம் அப்ட்ராக்ட் மகத்துவம்ங்கிறது அப்ச்ராக்ட் அகங்காரங்கிறது அப்ட்ராக்ட் பஞ்சமகாபூதங்கள் அப்ட்ராக்டு தான் இருந்தால் அவ்வளோ அப்டிராக்ட் இல்லை அப்டிராக்டே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்ச்ராக்ட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிட்டு வருது இப்போது இந்த பஞ்சமகாபூதங்களை சிருஷ்டி பண்ணியாச்சு ஒரு ஒரு பூத்தத்துக்கு ஒரு ஒரு குணத்தை கொடுத்தார் பகவான் சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் அப்படிங்கிற குணங்களை கொடுத்தார் இந்த குணங்களையும் இந்த பஞ்சமகாபூதங்களையும் வச்சுண்டு கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சிருஷ்டி பண்ணா உடனே கர்மேந்திரிய ஞானேந்திரியன்னா நம்ம சரீரத்தில் இருக்கிற கர்மேந்திர ஞானேந்திரியம் அல்ல நம்ம இன்னும் சிருஷ்டியாக ஆரம்பிக்கல இது வந்து விராட் புருஷனுடைய கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் மாசா இருக்கே சமஷ்டி நம்மளுது வந்து வேஷ்டி அவரது வந்து சமஷ்டி பிண்டாண்டம் பிரம்மாண்டம் இப்போ பிரம்மாண்டத்தை பற்றி பேசின்னு இருக்கோம் நம்ம பிண்டாண்டத்தை பற்றி பேசலை அந்த பிரம்மாண்டத்தினுடைய கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்லாம் உற்பத்தி ஆறுது அது விஸ்தாரமாக சொல்லிட்டு போகிறார் அவர் ஞானேந்திரியங்கள் வந்து சத்வகுணத்துலேருந்து உற்பத்தி ஆறுது ரஜோ குணத்துலேருந்து கர்மேந்திரியங்கள் உற்பத்தி ஆறுது ஞானேந்திரியத்தோடு சேர்ந்து அந்தக்கரணம் உற்பத்தி ஆறுது அந்தகரணத்துக்கு நாலாக பிரித்தார் மனசு புத்தி சித்தம் அகங்காரம்னு அதே போல் கர்மேந்திரியங்களோடு சேர்ந்து பஞ்ச பிராணன்களை சேர்த்துண்டார் ஏன்னா கர்மேந்திரியம் பிராணன் இல்லாமல் வேலை பண்ண முடியாதுங்கிறதுக்காக பரமேந்திரியமும் பிராணனும் ஒரு குரூப்பாக பண்ணினார் ஞானேந்திரியங்களையும் அந்தக்கரணத்தையும் ஒரு குரூப்பாக பண்ணினார் இது வந்து சத்தகுணத்துலேருந்து வந்தது இந்த ரஜகுணத்திலேருந்து வந்தது அப்படின்னு சொன்னார் அதன் பிறகு இந்த ஒரு ஒரு இந்திரியங்களுக்கும் ஒரு ஒரு தேவத்தையை உண்டு பண்ணினார் கண்ணுக்கு சூரியனை உண்டு பண்ணினார் வாக்குக்கு அக்னியை உண்டு பண்ணினார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தேவதையை உண்டு பண்ணினார் மூக்குக்கு அஸ்வினி தேவதைகளும் இவ்வளவு தேவதைகளையும் உண்டு பண்ணினார் இப்போ வந்து இவாளெல்லாம் ஒன்று பண்ணியாக்கே தவிர இவாளுக்கு மேல் கொண்டு சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி ஏற்படலை அதனால் இந்த தேவதைகள்லாம் பகவான்ற போய் சொன்னால் நீங்கள் வந்து பஞ்சமகாபூதங்களை பண்ணிவிட்டேள் கர்மேந்திர ஞானேந்திரியங்களை உண்டு பண்ணிவிட்டேள் அதாவது குணங்களை உண்டு பண்ணிவிட்டேன் எங்களையும் உண்டு பண்ணிட்டேள் ஆனால் மேல் கொண்டு என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டான் ஆன் அப்போ அப்போ என்ன பண்ணினார் அவர் இங்கே தான் முக்கியமான விஷயம் என்ன விஷயம்னாக்க அந்த பிரவிஷ இது வரைக்கும் பகவான் வந்து அதுக்கு சக்தியை கொடுக்காம இருந்தார் இப்போ தானே அதுக்குள்ளே பிரவேசம் பண்ணுறார் இப்போ தான் பிரவேசிக்கிறார் அவர் இந்த கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களுக்குள்ள அவர் தானே பிரவேசம் பண்ணி எல்லாத்தையும் ஜீவிதமாகும்படியாக பண்ணிவிட்டார் அது வந்து ஜீவிதம் இல்லாமல் சக்தி இல்லாமல் இருந்தது அதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் பாகவதத்தில் தபத்தியந்தர் பகிப்புமான் எப்படி சூரியனானவன் தனக்குள்ளேயும் பிரகாசம் இருந்துட்டுருக்கு வெளியிலேயும் பிரகாசத்தை கொண்டு பண்ணுறான் சூரியன் வெளியில் பிரகாசத்தை கொண்டு பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே பிரகாசம் எல்லாமே அவர் உள்ளுக்குள்ளேயும் பிரகாசம் அதுபோல் இந்த ஈஸ்வரனானவர் இப்போ ஈஸ்வரன் பேர் அவருக்கு மாயை எப்போ அவலம்பிச்சுனாரோ அதுலேருந்து அவர் ஈஸ்வரனானார் இதெல்லாம் வேதமே சொல்கிற வார்த்தைகள் பரபிரம்மம் பரமாத்மாங்கிற வார்த்தை அடுத்தபடி ஈஸ்வரன்கிற வார்த்தை ஈஸ்வரனும் பகவானும் ஒன்று தான் பகவான்கிற வார்த்தையும் வேதம் சொல்கிறது ஈஸ்வரன்கிற வார்த்தையும் வேதம் சொல்கிறது மாயைங்கிற வார்த்தையும் வேதம் சொல்கிறது இதெல்லாம் வேதத்துலேருந்து வந்த வார்த்தைகள் இப்போது இந்த ஈஸ்வரனானவர் இந்த மாயா கூடி கூடியிருக்கிற காரணத்தினால எப்படி சூரியனானவர் உள்ளுக்குள்ளேயும் பிரகாசம் வெளியிலையும் பிரகாசம் படுத்தினாரோ இப்போ இந்த கர்மேந்திர ஞானேந்திரங்களுக்குள்ளே இவர் பிரக பிரவேசித்த காரணத்தினால எல்லாம் பிரகாசமாக எடுத்து எல்லாம் ஜீவகலையோடு திகழறது அதான் விஷயம் அப்போது என்ன பண்ணினார் ஒரு பெரிய பிரம்மாண்டமானது சிருஷ்டியாச்சு அந்த பிரம்மாண்டத்தை அவர் அந்த பிரம்மாண்டத்தை உடைச்ச உடனே ஒரு விராட் புருஷனானவர் வந்தார் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படப்படாது ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுட்டால் போகிறோம் இந்த விராட் புருஷனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னாக்க மேலே ஏழு லோகங்கள் கீழே ஏழு கீழே ஏழு லோகங்கள் பதினாலு லோகங்களும் சேர்ந்து விராட் புருஷனானவர் விராட் புருஷனானவர் இருக்கார் இந்த பதினாலு லோகங்களும் சேர்ந்து விராட் புருஷனானவர் இருக்கார் அந்த விராட் புருஷனுடைய கமலத்திலிருந்து பிரம்மாவானவர் சிருஷ்டியாரார் அப்போ என்ன பண்ணிடுறார் இந்த விராட் புருஷன் முதல்ல இந்த பஞ்ச மகாபூதங்களை சிருஷ்டி பண்ணினார் இல்லையா அதில் ஒரு பூதம் ஜலம் அதனால் முழுக்க முழுக்க ஜலமாக பண்ணிவிட்டார் அவர் அந்த ஜலத்தில் இந்த விராட் புருஷன் படுத்துட்டு அந்த அந்த படுத்துருக்கிற விராட் புருஷனுடைய நாவிகமலத்திலே பிரம்மாவானவர் முப்பத்தி ஆறார் இதுவரைலாம் வந்திருக்கோம் நம்ம இப்போ இந்த கட்டத்தில் சுகாச்சாரியால் சொல்றார் அந்த விராட் புருஷனுக்கு நாராயணனுங்கிற பேர் வந்தது ஏன் வந்தது அப்படின்னாக்க முதல்ல அவர் எப்படி இருந்தார் ஈஸ்வரனாக இருந்தார் ஈஸ்வரன்னாக்க இன்னொரு பேர் நரன் ஈஸ்வரனுடைய இன்னொரு பேர் நரன் அந்த ஈஸ்வரன் படுத்துன்றிருந்த ஜலத்துக்கு பேர் நாரம் நரன் படுத்துன்றதுனால அதுக்கு பேர் நாரம் அவர் அந்த ஜலத்தை அவலம்பித்து படுத்துகின்ற காரணத்தினாலே அவருக்கு பேர் நாராயணர் நாரத்தை அயனமாக கொண்டவர் நாராயணர் ஜலத்தை ஆசிரித்து படுத்துன்றிருந்தவர் நாராயணர் அப்படின்னு சொன்ன இது ஒரு அர்த்தம் இது இது இந்த இடத்துல சொன்ன அர்த்தத்தில் நான் சொன்னேன் நாராயணங்கள் சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்குது இன்னொரு முக்கியமான அர்த்தம் நரர்கள் அதாவது நம்மளை போல மனுஷர்கள் யார் மனுஷர் மனுஷர்களுக்கு யார் ஆசிரியமாக இருக்காரோ நரசிய அயனம் நாராயணம் அயனம்னா ஆசிரயம் அது இன்னொரு அர்த்தம் இப்போது கதசன் போகிற சுகாச்சாரியால் சொன்னார் சயே சுகாத்ய புருஷா கல்பே கல்பே திருஜத்தியஜா ஆத்மா ஆத்மன் ஆத்மனாத்மானம் சம்ய சதி ஜப்பாதி முதல்ல சொன்ன தத்துவத்தை ஞாபகப்படுத்தார் இப்போ வந்து சிருஷ்டிக் கிரமம் சொல்லிகிட்டே போயின்னு இருக்கும் பொழுது ஓஹோஹோ ஏகப்பட்ட சிருஷ்டி ஆகிடுது அதனால் ஈஸ்வரன் வேற சிருஷ்டி வேற அப்படின்னு நம்ம ஒரு எண்ணம் வரும்ங்கிறதுக்காக அதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கார் அதை அடிச்சு சொல்லிகிட்டே இருக்கார் அதுதான் திருப்பும் இந்த ஸ்லோகத்தை சொல் என்ன சொன்னார் சையேஷ ஆத்திய புருஷஹா ஆதி புருஷனாக அந்த பரமாத்மா இருக்கார் கல்பே கல்பே திருஜத்யஜகா ஒரு ஒரு கல்பத்திலேயும் அவர் இந்த சிருஷ்டியை பண்ணுறார் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே இந்த சிருஷ்டி சிருஷ்டியை பண்ணுறார் அப்படின்னாக்க இதுக்கு வந்து வேதாந்தம் ரொம்ப விஸ்தாரமாக பேசுகிறது உபாதான காரணம் நிமித்த காரணம் நல்லா சொல்லுவாள் அதாவது ஒரு விஷயத்தை நாம் உண்டு பண்ணணும்னாக்கா ஒரு பொருள் வேணும் ஒரு வியக்தி வேணும் இல்லையா நான் வந்து ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னாக்க நான் ஒத்த வேணும் ஏன்னா நான் இருந்தால்தான் லெட்டர் எழுத முடியும் லெட்டர் எழுதுறதுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் எனக்கு பேனா வேணும் பேப்பர் வேணும் இதெல்லாம் உபாதான காரணம் பேனாவும் பேப்பரும் உபாதான காரணம் நான் வந்து நிமித்த காரணம் இப்போ ரெண்டும் சேர்ந்தால் தான் லெட்டர் எழுத முடியுது ஒரு சின்ன கர்மா நடக்கிறதுக்கு இதெல்லாம் அவசியமாக இருக்குது அப்படின்னா பரபிரம்மன் வந்து இந்த சிருஷ்டி எவ்வளோ பெரிய சிருஷ்டியை பண்ணிவிட்டார் அப்படின்னாக்கா அவர் பண்ணிவிட்டாருங்கிறது நிமித்த காரணம் தெரிஞ்சு போச்சு அப்போ உபாதான காரணம்னால் ஒன்று இருக்கணும் இல்லையோ எதை வச்சுட்டு அவர் சிருஷ்டி மெட்டீரியல் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்போம் இல்லையோ நம்ம ஏன்னா நமக்கு சயின்ஸே இப்போ நம்ம ஆகிட்டோம் முடியல அதனால் கேட்போம் முடியும் நம்ம சயின்ஸை வந்து வேதாந்தை ஆல்ரெடி பதில் சொல்லி எடுத்து இது மாதிரி கேட்க போகிறாங்க அப்படிங்கிற காரணம் உபாதான காரணம்னு வெளியிலேருந்து கிடையாது ஏன்னா அவரை தவிர வேறு ஒரு வஸ்து இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவரே உபாதான காரணமாகவும் ஆறார் அவரே நிமித்த காரணமும் ஆக அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு ஆத்மா ஆத்மனி ஆத்மனா ஆத்மானம் சம்யச் பாதிச்ச நாலு ஆத்மா போட்டிருக்கார் நாலு ஆத்மா நாலு தர ஆத்மாங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கார் என்ன ஆத்மா தானாகவே ஆத்மனி தன்னுள்ளேயே வெளியிலேருந்து கொண்டு வரல ஆத்மனி தன்னுள்ளேயே ஆத்மனா நிமித்த காரணம் வெளியிலேருந்து இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணாரா இல்லை ஆத்மனா தானாகவே தானே தானாகவே தன்னுள்ளேயே ஆத்மா ஆத்மனி ஆத்மனா ஆத்மானம் சரி இன்னொருத்தரை திருஷ்டி பண்ணினார் இல்லை இல்லை தன்னையே தான் திருஷ்டி பண்ணிட்டார் அவர் தானே தன்னுள்ளேயே தன்னாலேயே தன்னையே இப்போ நாலு வார்த்தை வந்ததா இல்லையா அதான் நாலு ஆத்மா சம்யட்சத்தை பாதிக்க இவ்வளவு சிருஷ்டி பண்ணினார் அவளையே காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு லீலையை பண்ணுறார் அவளையே சம்ஹாரம் பண்ணுறதுங்கிற லீலையை பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை சொன்னார் எதுக்கு சொன்னார்னாக்கா சிருஷ்டி வேறே நம்ம நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்புறம் பகவானுடைய சிருஷ்டியை இதோட விட்டுவிட்டால் மறுபடியும் சிருஷ்டி தொடரப்போகிறது பகவானுடைய லீலாவதாரங்களை சொல்லு அப்படின்னு கேட்டிருந்தார் பரீட்சித் அதனால பகவானுடைய லீலாவதாரங்களை எல்லாம் சொன்னார் முன்னே பார்த்தோம் நம்ம இருபத்தி ரெண்டு அவதாரங்கள்னு பார்த்தோம் போன உபன்யாசத்தில் இருபத்தி ரெண்டு அவதாரங்கள்னு பார்த்தோம் அந்த இருபத்தி ரெண்டு அவதாரங்களே நான் இப்போ சொல்ல போகிறதில்லை ஏன்னா பின்னால் நம்ம விசாரமாக பார்க்க போகிறோம் அதனால் ஆனால் இங்கே அவர் சுருக்கமாக சங்கேபமாக இருபத்தி ரெண்டு அவதாரங்களை சொன்னார் கிருஷ்ணாவதாரத்தை கொஞ்சம் விஸ்தாரமாகவே சொன்னார் சுகர் இப்போ யார் சொல்லிட்டு இருக்கா கதை பிரம்மா சொல்லிட்டுருக்கார் நாரதருக்கு பிரம்மா நாரதருக்கு சொல்லிட்டு இருக்கார் இல்லையா அதை திருப்பி சுகர் இருக்கார் அதை திருப்பி சூத்தப்பவர் சொல்லிட்டு இருக்கார் அதான வரிசை பிரம்மா வந்து கிருஷ்ணாவதாரோடைய லீலைகளை சொல்லும் பொழுது பிரம்மா அவர் விஷமம் பண்ணினார் இல்லையோ அந்த மாடல்லாம் எத்தனை வாங்க போகிறோம் இல்லையோ அது சொல்லணும் இல்லையோ சொல்லல அவர் கிருஷ்ணாவதார லீலைகளை சொன்ன பிரம்மா அந்த அசுரனை விரட்டினார் இந்த அவசரனை வதம் பண்ணார் அப்படின்னுலாம் சொன்னார் தான் அந்த கோவர தினத்தை தூக்கினார் எல்லாம் சொன்னார் ஆனால் தா அது மாதிரி பசுமான எடுத்து ரெண்டு போனேன் அப்படிங்கிறது சொல்லலை தன்னுடைய புத்திரனான நாரதர் சொல்கிறது வெக்கப்பட்டுன்னு சொன்னாரா என்னங்கிறது சுகர் அதை சொல்லலை அடுத்தபடியாக இந்த சிருஷ்டிக்கு வர இந்த சிருஷ்டி பாதியல்னா விட்ருக்கோம் நம்ம பிரம்மாவோட நிறுத்திட்ட மூலியம் பிரம்ம சிருஷ்டி ஆயிடுத்து இந்த பிரம்ம சிருஷ்டி வரையிலும் உள்ளத்துக்கு சர்க்கம்னு பேர் அதாவது பிரகிருத்தினுடைய சிருஷ்டி மூலப்பிரகிருத்தின்னு ஒன்று சக்தி எல்லாம் ஒரே பல வார்த்தைகள் ஒரே விஷயத்தை சொல்கிறது தான் மாயை பிரகிருதி சர்க்கம் எல்லாம் ஒன்று தான் இதுவரை நடந்த சிருஷ்டிக்கு பேர் அதாவது பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிருஷ்டி பிரைமரி சிருஷ்டி இதுவரை நடந்தது இப்போ செகண்டரி அதுக்கு பேர் விசர்க்கம்னு பேர் இதெல்லாம் புராணத்தில் சொல்லணும்னு சாஸ்திரம் புராணம் பஞ்சலக்ஷணம்னு அஞ்சு லட்சணங்கள் சொல்லியிருக்கு அதில் ஒன்று விசர்க்கத்தையும் சொல்லணும் சர்க்கத்தையும் சொல்லணும் சர்க்கம் சொல்லியாச்சு இப்போ விசர்க்கம் சொல்ல போகிறார் விசர்க்கம்னா பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து நடக்கிற சிருஷ்டி பிரம்மா வரையலும் உள்ள சிருஷ்டி ஆகிடுத்து பிரம்மாவுக்கு அப்புறம் பிரம்மா வந்து சிருஷ்டி பண்ணணுமோ இல்லையோ பிரம்மா சிருஷ்டி ஆகிட்டார் ஆனால் பிரம்மா சிருஷ்டி பண்ணணும் ஆனால் அவருக்கு சிருஷ்டி பண்ணுறது எப்படின்னு தெரியல இப்போ அந்த ஸ்டேஜில் இருக்கார் அவர் அவர் தான் யாருன்னே தெரியல தான் எங்கே உட்காண்டிருக்கோம்னு தெரியல அதனால் அவர் என்ன பண்ணினார் தான் ஒரு கமலத்து மேலே உட்காண்டிருக்கோம்னு தெரிஞ்சுது அதனால் அந்த கமலத்தினுடைய நாளம் மொழியாக கீழே போனார் பல திவ்ய வருஷங்கள் போனார் 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 அதனுடைய அடியை கண்டுபிடிக்க முடியல திரும்பி வந்துட்டார் திரும்பி வந்து உட்காண்டார் திரும்பி உட்காந்து மனசுக்குள்ளே தியானம் பண்ணினார் இதுலேயும் தெரிகிறது ஒரு நிறைய விஷயங்களில் தத்துவம் இருக்குது இதுலேருந்து தெரிகிறது நாம் வெளியில் போய் பண் ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போகிறோம் வெளியில் ஈஸ்வரனை போய் தரிசனம் பண்ணுறோம் அதெல்லாம் அவசியம்தான் ஆனால் அதை விட முக்கியமானது நாம் ஹிரதயத்தில் பகவானை தியானம் பண்ணுறது அதெல்லாம் வெளியில் பண்ணுறது நிமித்தம் உள்ளே பண்ணுறது தான் நாம் அவசியம் பண்ண வேண்டியது உள்ளே பண்ண வேண்டியதாக நாம் அவசியம் பண்ண வேண்டியது உள்ளே பண்ணுறதை பண்ணுறதுக்காக தான் வெளியில் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ பிரம்மாவுக்கு அதான் ஆச்சு பிரம்மாவுக்கு என்னாச்சு வெளியில் போய் தேடினார் கிடைக்கல திரும்பி வந்தார் சரி வெளியிலேயே தேடிட்டுருப்பானே நம்ம உள்ளே தேடுவோம் அப்படின்னு கண்ணை மூட்டின்னு தியானம் பண்ணினார் கிடைச்சிடுத்து அவருக்கு எதுக்காக தேடினாரோ பல வருஷங்கள் கஷ்டப்பட்டாரோ அது தியானம் பண்ணின உடனே கிடைச்சிடுது என்ன கிடைச்சிது எல்லாத்தையும் பார்த்து விட்டார் கண்ணாலேயே அகக்கண்ணால் என்னத்தை பார்த்தார் தான் எந்த கமலத்தில் உட்காந்துருக்கோம் அந்த கமலத்தினுடைய அடி எங்கே போகிறது ஓ பகவான் ஒருத்தர் இருக்கார் அவருடைய நாபியில் போய் நம்ம வந்திருக்கோம் அந்த பகவான் வந்து ஜலத்தில் உட்காண்டிருக்கார் அந்த பகவான் தாங்கின்னு இருக்க அனந்தன் சேஷன்னு தர்ற இவ்வளவும் பார்த்துட்டார் அவர் இவ்வளவும் தெரியாமல் இருந்தார் அவர் இவ்வளவும் தெரியாமல் இருந்தவர் இப்போ தியானத்தினால் கண்டுபிடிச்சார் அப்போ என்ன பண்ணார் அவர் உடனே மேல்கொண்டு எப்படி சிருஷ்டி பண்ணுறது தெரியாமல் இருந்தபொழுது ஆகாஷவாணியாக வந்தது நீ வந்து தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் திவ்ய வருஷங்கள் தபஸ் பண்ணினார் தபஸ் பண்ண உடனே பகவான் காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்து வைகுண்டத்தை கொண்டு போய் காமிச்சார் பகவான் வைகுண்ட தரிசனம் பண்ணி வைச்சார் பிரம்மாவு ரொம்ப அழகாக ரொம்ப விஸ்தாரமாக சொல்லிகிட்டு நான் அதெல்லாம் இப்போது டீட்டெயிலாக சொல்ல நமக்கு அவகாசம் இல்லை ரொம்ப அழகாக வைகுண்டத்தையே வர்ணிச்சிருக்கார் வைகுண்டம் எவ்வளவு அழகாக இருந்துகிட்டுருக்கு எவ்வளவு நந்தவனங்கள் எவ்வளவு பார்ஷதர்கள் ஒரு ஒரு பார்ஷதரும் விஷ்ணு துல்லியமாக இருக்காள் நான் ததுர்புஜாளாக சங்கசக்கர கதாதாரியாக இருக்காள் அந்த வைகுண்டத்தில் விஷ்ணு பவனம் எப்படி இருந்துட்டுருக்கு சுத்தீவில் இருக்கிற இடங்கள்லாம் எப்படி இருந்து ரொம்ப அழகாக அவர் போகிறார் கடைசியாக பகவான் எப்படி உட்காண்டிருக்கார் அத்தியர்ஹணே ஆஸ்திதம் பரம் விரதம் சதுஷோடச பஞ்சசக்தி பிகி நமக்கு வேண்டிய முக்கியமான விஷயத்தை உற்றப்படாதோ இல்லையோ அதுக்காக அதை சொல்லிவிட்டார் என்ன விஷயம் இப்போ சிருஷ்டியில் என்ன இருக்கோம் நம்ம இப்போ சிருஷ்டிக்குன்னா தடுமாறு இருக்கார் பிரம்மா அவரை தானே இப்போ ஆய்ச்சின்னு போயிருக்கார் தர்சனம் பண்ணி வச்சிருக்கார் அங்கே இவர் உட்காண்டிருக்கார் உயர்ந்ததானும் ஒரு ஆசனத்தில் பகவான் உட்காண்டிருக்கார் அவரை சுற்றி சக்திகள் இருந்துருக்கு விரதம் சுத்தி தீவிர இருந்துட்டு யார் இருக்கா சதுகு சோடச பஞ்ச சக்திபி நாலு சக்தி பதினாறு சக்தி அஞ்சு சக்தி அப்படின்னு போட்டார் தனித்தனியாக சொன்னார் இவருக்கு தெரிஞ்சு போச்சு யாருக்கு தெரிஞ்சு போச்சு பார்க்கக்கூடிய பிரம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன் தெரிஞ்சு போச்சுன்னா அதுதான் ஞானம் அந்த ஞானத்தை அவர் கொடுத்துட்டார் இவருக்கு ஒண்ணுந்திரையாக தான் இருந்தார் பகவானே வந்து ஆயிட்டுன்னு போய் காமிச்ச காரணத்தினால தெரிஞ்சு போச்சு இவர் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டார் யோனெல்லாம் யார் அப்படின்னு அந்த முதல்ல சொன்ன நாள் யார் அப்படின்னாக்கா நாம் பார்த்தோமே இப்போ இத்தனை நாள் பார்த்தது அதுதான் பரம புருஷன் பிரகிருதி என்று சொல்லக்கூடிய மாயை மகத்தத்துவம் அகங்காரம் இந்த நாலு பேர் நாலு சக்திகளாக இருக்காள் அடுத்தது ஷோடசேன்னு சொன்னார் பதினாறு சக்தி பதினாறு சக்தி என்னன்னாக்கா அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு தன்மாத்திரைகள் அந்த சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தம்னு சொன்னது மனசை சேர்த்துண்டார் அந்தக்கரணத்தில் எப்படியாக பதினாறாக சொன்னார் அடுத்தது பஞ்சமஹாசக்தி பிகி அது இப்போ அதாவது எவல்யூட்ஸ் இதெல்லாம் முதல்ல சொன்னது ஆரம்பம் அடுத்தது 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 வரவும் இல்லையா பஞ்சமகாபூதங்கள் தான் கிராசஸ்ட் இருக்கிறதுக்குள்ளே இன்னும் சூக்ம நிலைமையில் இருக்கோம் நம்ம கிராஸுக்கு வரல இருக்கிறதுக்குள்ளே சூக்ஷ்மத்துக்குள்ளே கிராசஸ்ட் இது வந்து பஞ்சமகாசக்தி பிகி அதாவது அஞ்சு மகாபூதங்கள் பிருத்திவி வாயு அக்னி ஜலம் அப்படி பிருத்திவி ஆகாசத்திலந்து ஆரம்பிச்சு பிருத்திவிஞ்சம் அஞ்சு மகாபூதங்கள் அதெல்லாம் காமிச்சார் அப்போ வந்து சொன்னார் பகவான் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா தபசனுடைய பெருமை எடுத்து சொன்னார் நீ ஆயிரம் வருஷம் தபஸ் பண்ணிட்டதுனால தான் உனக்கு இந்த தர்சனம் கிடைச்சிது இப்படி சிருஷ்டி பண்ண போறையோ இல்லையோ அந்த சிருஷ்டியினுடைய சாமர்த்தியம் தபஸ் அது அதுலேருந்து நிறைய தத்துவங்கள் சொல்லிகிட்டே போகிறார் இல்லையா பகவான் ஒரு தத்துவம் இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய தத்துவம் என்ன தபஸ் இல்லாமல் ஒன்றையும் அடைய முடியாது நம்ம எல்லாத்துக்கும் ஷார்ட் கட் இருக்கோம் ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்க ஷார்ட்கட்னால கிடைக்குமா தபஸ்னா என்ன டிசிப்ளின் டிசிப்ளின்டு ஹார்ட் ஒர்க் தான் தபஸ் அது வந்து சொல்கிறார் பகவான் என்ன சொல்கிறார் நான் இப்போ உட்காண்டிருக்கேன் உன்னை வந்து அழிச்சின்னு வந்துட்டேன்னு நினச்சிக்காத நான் தபஸ் பண்ணி தான் இந்த நிலைமை அடைஞ்சிருக்கேன் விஷ்வம் வீர் சிஜாமி தபசை வேதம் கிரசாமி தபசா புனகா நான் இப்போ இந்த சிருஷ்டியே பண்ணுறேன் அப்படின்னாக்க தபஸ்னால தான் சிருஷ்டி பண்ணுறேன் நான் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுறேன் பாகன சக்தி எங்கிட்ட இருக்குது அப்படின்னாக்க விபர்மி தபசா விஸ்வம் எர்யம் மே துஷ்டரம் தபஹா துஷ்டரம் தபா கடுமையான தபஸ் யாரையும் பண்ண முடியாத தபஸ் பண்ணி நான் எல்லாத்தையும் காப்பாற்றுருக்கேன் அதே போல் தபஸ் பண்ணி நான் வந்து சம்ஹாரம் பண்ணுறேன் அதனால் தபஸ்னால் தான் எல்லாவற்றையும் அடைய முடியுங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னார் பிரம்மாவானவர் சொன்னார் இது மாதிரி எனக்கு சிருஷ்டியினுடைய சாமர்த்தியம் வேணும் பகவானுடைய ஸ்வரூபானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு முக்கியமான கட்டம் பாகவதத்தில் சதுஸ்லோகி பாகவதம்னு சொல்லியிருக்கு பகவானவர் நான்கு ஸ்லோகங்களில் பிரம்மாவுக்கு இத்தனை நாம் பற்ற பார்த்த தத்துவங்களை எல்லாம் சேகரித்து ஒன்னா பண்ணி ஒரு நாலு ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கார் ஆச்சரியமான ஸ்லோகங்கள் முதல் ஸ்லோகம் அகமே வாசமே வாக்ரே நான்ய்சத்பரம் பசாதகம் எதேதிஷ்யேதோஸ்மியகம் அகமேவ ஆசம் அக்ரே நான் ஒத்தந்தான் இருந்தேன் முதல்ல திருப்பி திருப்பி அந்த விஷயத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம் நம்ம ஒரு வஸ்து தான் இருக்குது நான் ஒத்தந்தான் இருந்தேன் அப்புறம் சத்தாகவும் அசத்தாகவும் அதாவது ஸ்தூலமாகவும் சூக்மமாகவும் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அதெல்லாம் பார்க்குறப்போது நமக்கு என்ன தோன்றுறது இதெல்லாம் பகவானுடைய இருந்து வேறு உள்ள வஸ்துக்கள்னு தோன்றுறது அப்படி இல்லை பஷாதகம் எதே தச்ச இந்த இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே நான் தான் நீ பார்க்கக்கூடிய வஸ்து தான் சிருஷ்டின்னு நினச்சிக்காத பகவான் வந்து பூர்ணமாக சிருஷ்டியில் இருக்கார் அப்படின்னு நினச்சிக்காத அவ சிஷ்யேதையோ சோஸ்மகம் சிருஷ்டிங்கிறது ஒரு பாதம் பகவானுடைய ஒரு சின்ன அம்சம் அந்த அம்சத்தை பார்த்துட்டு பூர்ணத்தையும் பார்த்துட்டு தான் நினச்சிக்காத பாக்கி இருக்க அதுவும் நான் தான் சிருஷ்டியும் நான் தான் பாக்கி இருக்கிறதும் நான் தான் முதல்ல இருந்தவனும் நான் தான் பின்னால் இருப்பவனும் நான் தான் இது முதல்ல சொன்ன ஸ்லோகம் ரெண்டாவது தேர்த்தம் எத்ரத்தீத ந பிரதி ஏதாத்மனி தத்வத்தியாத் ஆத்மனோ மாயாம் யதாபாசோ யதா தமஹா இப்போ சூக்ம வஸ்து ஸ்தூல வஸ்தூலாம் பார்க்குற போது தான் நான் தான்னாக்க எப்படி தெரிஞ்சுக்கிறது இது வேற என்ன தெரிகிறது இது கேராகவும் மயக்காகவும் தெரிகிறது இது நீங்கள் தானே எப்படி ஒத்துக்கிறது அதுக்கு மாயைன்னு ஒன்று ஒத்துக்கிட்டு தான் அனுப்போம் மாயா சக்தின்னு ஒன்று பகவான்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரிகிறது இல்லையா அந்த மாயை என்ன பண்ணுறது எத்ரதீ ஏத ந பிரதீஏ ஏதாத்மனி அந்த பரமாத்ம வஸ்து இருக்கே பரமாத்ம வஸ்துவிடம் தெரிந்தும் தெரியாமலும் என்னென்ன இருக்கோ எல்லாமே அவர்தான் ரொம்ப முக்கியமான அழகாக போட்டார் ந பிரதீயத்தை ஏத தெரிகிறது தெரியாமல் இருக்கிறது ரெண்டு விதமாகவும் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே நான் தான் இது தெரிகிறது தெரியாமல் இருக்கிறது அப்படின்னா என்ன ஒரு உதாரணம் வேதாந்தத்தில் சொல்கிற வழக்கம்னாக்க காணல் நீரை சொல்கிற வழக்கம் பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது தூரக்க ஜலம் இருக்க மாதிரி தெரிகிறது மிராஷ் அது வந்து காணல் நீர் அது இருக்கோ நிஜமா இல்லை அது கிட்டக்க போன அப்புறம் இல்லைன்னு தெரிகிறது தூரக்க இருக்கிற போது இருக்குது அப்படின்னு தான் தூரக்க இருக்கிற போது அங்கே ஜலம் இல்லைன்னு நம்ம சொன்னோம் ஒத்துப்போமோ ஒத்துக்க மாட்டோம் காணல் நீர் இருக்குது அதுபோல் இந்த வஸ்துக்கள்லாம் இருக்குது ஆனால் கிட்டக்க போனப்புறம் இல்லை போன போனப்புறம் இல்லை என்றால் இந்த வஸ்துவை ஆழ்ந்து பார்த்தால் அது பகவான் தான் அது அந்த வஸ்து இல்லை அப்படிங்கிறது தெரியும் காணல் நீரை போல் அதே போல் யதா ஆபாசகா யதா தமகா இது இப்போ சொன்னது ஆபாசம் அதாவது இருப்பது போன்ற காட்சி அதுக்கு பேர் ஆபாசம்னு பேர் பாசம்னா பிரகாசம் ஆபாசம்னா இருப்பது போன்ற காட்சி யதாபாசோ யதா தமஹா அதுபோல் இருட்டு இருட்டில் ஒரு வஸ்து இப்போ இந்த ரூம் இருட்டாகிடுது அப்படின்னா ஒருத்தர் நான் இன்னொருத்தர் இருக்காருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்போ அவர் இல்லைன்னு அர்த்தமா என்ன இருட்டில் ஒரு வஸ்து என்னால் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா அந்த வஸ்து இல்லைன்னு அர்த்தமா இல்லை முதல்ல நற்பத்தியதுன்னு சொன்னார் இல்லையா இருக்கா மாதிரியும் இருக்காமா இல்லாத மாதிரியும் முதல்ல சொன்னது இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் காணல் நீர் இல்லாததுக்கு ஒரு உதாரணம் இப்போ த தமஹான்னு போட்டார் இருட்டு போட்டார் அதாவது இருட்டில் ஒரு வஸ்து நமக்கு கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால இல்லைன்னு எப்படி சொல்ல முடியாதோ அதுபோல் இந்த மைக்குள்ளே வந்து நமக்கு இருட்டு நம்மளை பொறுத்தவரை மைக்கு இருட்டு அந்த இருட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வஸ்து இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அதுக்காக சொன்னார் யதா மகாந்தி பூதானி பூதேஷு சாவஜேஷ்வனும் பிரவிஷ்டான் அப்பிரவிஷ்டானி ததா தேஷு தேஷ்வகம் இந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்குள்ளே நான் இருக்கேன் சிருஷ்டியில் இருக்கக்கூடிய வஸ்துக்குள்ளே நான் இல்லாமலும் இருக்கேன் இருக்கேன் இல்லாமலும் இருக்கேன்னா கான்ட்ரடிக்டரி என்ன இருக்குது அவர் சொல்கிறார் பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி ததா தேஷு நான் தேஷு அகம் ததா தேஷு அதுக்குள்ளே நான் இருக்கேன் நான் தேஷு அகம் நான் இல்லாமலும் இருக்கேன் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் அது உதாரணம் என்னதான் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா காம்ப்ளிகேட்டட் என்ன இருக்குது அதுக்குள்ளே இருக்கேங்கிற இதே இது பகவத்கீதையிலே இதே கூத்து தான் அங்கேயும் தான் பகவான் சொல்லியிருக்கார் எல்லா வஸ்துக்குள்ளேயும் நான் இருக்கேங்கிறார் இல்லைங்கிறார் அடுத்த அரைலோகத்திலேயே இல்லைங்கிறார் இருக்கே இல்லைன்னா என்ன அர்த்தம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிவிட்டா அவரே சொல்லிட்டார் யதா மகாந்தி பூத்தானே இப்போ பஞ்சமகாபூதங்களை பற்றி பேசின மூல்யம் ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவின்னு சொன்ன மூல்யம் இந்த பஞ்சமகாபூதங்கள்னால தான் இந்த வஸ்துக்கள்லாம் நிர்மாணம் ஆகிருக்கு இந்த வஸ்துக்களுக்குள்ள பஞ்சமகாபூதங்கள் இருக்குது நம்ம சரீரமே பஞ்சமகாபூதத்தினால ஏற்பட்டது தான் சரி இப்போ நம்ம சரீரத்தை எடுத்துப்போம் நம்ம சரீரத்தில் பஞ்சமகாபூதம் இருக்குது வெளியிலேயும் பஞ்சமகாபூதம் இருக்கா இல்லையா நம்ம சரீரத்தில் ஒண்டிதான் இருக்கா என்ன வெளியிலேயும் பஞ்சமகாபூதம் இருக்குது சரீரத்திலையும் இருக்கு அதுபோல வெளியிலேயும் பரமாத்மா இருக்கார் உள்ளுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கார் அது ஏன் ஒத்துக்கப்படாது பஞ்சமகாபூதத்தை ஒத்துக்கிறேன் அப்போ பரமாத்மா ஏன் ஒத்துக்கப்படாது பரமாத்மா வேற பஞ்சமகாபூதம் வேற இல்லையே அதனால அதுக்குள்ளே இருக்கேன் அதுக்குள்ளே இல்லாமல் இருக்கேங்கிறதுக்கு அர்த்தம் அதான் அதுக்குள்ளே இல்லாமல் இருக்கேன்னா அதில் மாத்திரம் இருக்கேன்னு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் அதுக்குள்ளே இல்லாமல் இருக்கேங்கிறது அர்த்தம் ரெஸ்ட்ரிக்டட் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் வந்து விஸ்தாரமாக இருக்கக்கூடிய மகாபுருஷன் என்னை வந்து ஒரு மைக்லேயோ ஒரு சேர்லேயோ நீ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதே அப்படிங்கிறதுக்காக அதுக்காக ததாத்தேஷோ நதேஸ்வகம் கடைசியாக இந்த நாலாவது ஸ்லோகத்தில் எல்லாத்தையும் சம்பரஸ் பண்ணி முடித்தார் ஏதாவதேவ ஜிஜாசியம் தத்வ ஜிஜாசு நாத்மனஹா அன்வய வதிரேகாபியாம் எத் சர்வத்திர சர்வதா இந்த பகவானை அடையிக்கக்கூடிய மூணு மார்க்கங்களில் ஞான மார்க்கம்னு சொன்னமோ இல்லையோ ஞான மார்க்கம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டாக்க ஒரு வஸ்துவை பார்த்துட்டு இது பகவான் இல்லை இது பகவான் இல்லை நேத்தி நேத்தி அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறது வேதாந்தம் இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய புத்திரன் பகவான் இல்லை இந்த மைக் பகவான் இல்லை இந்த சேர் பகவான் இல்லை அப்படி ஒவ்வொன்றும் பகவான் இல்லை பகவான் இல்லைன்னு சொல்லிட்டே வந்தால் கடைசியில் என்னுடைய சரீரமும் பகவான் இல்லை நான் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலமை வரும் அப்படி வந்த பிறகு எது தான் பகவான் அப்படின்னாக்க நான் ஒன்று இருக்கோம் இல்லையோ உலகம் முழுக்க வெளியெல்லாம் போன பிறகு நான் இருக்கேன் இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்கேனே அதுமாதிரி என்னுக்குள்ளே இருக்கக்கூடிய வஸ்து ஒன்று தான் பகவான் அப்படின்னு எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி எதுக்கு பேர் டெத்திரேக்கம்னு பேர் எலிமினேஷன் ப்ராசஸ் அன்வயம்ங்கிறது அதுக்கு ஆப்போசிட் எல்லாத்தையும் செலுத்துக்கிறது அதுதான் பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கம் என்னென்னா சர்வத்திர பகவானை பார்க்குறது சர்வத்திர பகவத் பகவத்தர்சனம் பகவானை தவிர வேறு ஒரு வஸ்து இல்லை மைக்கு ஒரு வஸ்து சார் ஒரு வஸ்து சரீரம் ஒரு வஸ்துன்னு வச்சுட்டாது ஆனால் அப்புறம் அது பகவான் இல்லைன்னு வேற டி டிஃபைன் பண்ணவனுக்கு நிரூபணம் இல்லை எல்லாமே பகவான் தான் பகவான் தான் மைக்கு போல் வேஷம் போட்டுருக்கார் பகவான் தான் சரீரம் போல் வேஷம் போட்டுருக்கார் பகவான் தான் நாற்காலியாக வேஷம் போட்டுருக்கார் அப்படின்னு விட்டாக்க அது பக்தி மார்க்கம் சர்வத்திர பக்தினா ஏதோ சுலபமாக நினச்சிட்டுருக்காரு எல்லாரும் பாகவதம்னால் பக்தி பாகவத சிரவணம் பண்ணிட்டா பக்தி சப்தாகம்னால் பக்தி சப்தாத்துக்கு போய்ட்டு வந்துவிட்டால் பக்தி வந்துடுது பக்தி இல்லை அது இல்லை சர்வத்திர பகவத்தர்ஷனம் பண்ணுறதுக்கு தான் இதுதான் டெஃபனிஷன் பகவானே சொன்ன டெஃபனிஷன் நான் சொல்லல பகவத் பகவத்தர்ஷனம் பகவானை தவிர வேறு ஒரு வஸ்து எனக்கு கண்ணுக்கு தெரியலை அப்படிங்கிற நிலமை அதுவும் நம்ம ஞானத்துக்கு என்ன வித்தியாசம் இப்போது ரெண்டும் ஒன்றுங்கிறது தான் இப்படி ரெண்டும் ஒன்று தான் பாரு எவ்வளோ அழகாக கொண்டு பாரு ஏதாவதேவ ஜிநாசியம் இது ஒன்று தான் தெரியணும் இத்தனை சொன்னதெல்லாம் தெரியாட்டா பரவாயில்ல இது ஒன்று தெரிஞ்சுட்டா போகிறோம் எது ஒன்று தெரிஞ்சுட்டா போகிறோம் பகவாவத்தர் தான் இருக்கார் அப்படிங்கிறது ஏதாவதேவ ஜிநாசியம் தத்துவ ஜிஞாசுனா ஆத்மனஹா ஆத்மனஹா தத்துவ ஜிஜாசுனா ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உள்ளவனுக்கு இது ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டா போகிறோம் வேற ஒன்றும் தெரியணுங்கிற அவசியமில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வைகுண்டத்தில் இருக்கோம் நம்ம இப்போ பகவான் வந்து திருஷ்லோகி பாகவதத்தை பிரம்மாவுக்கு சொன்னார் இன்னும் சிருஷ்டி ஆரம்பிக்கலையே இப்போ சிருஷ்டி கிரமன்னா கேட்டிருக்கான் பரீட்சா அதெல்லாம் பதில் சொல்லணும் பாக்கிய சிருஷ்டியை வந்து மைத்ரேயர் வெதருக்கு சொல்ல போகிற ஆறா அப்படின்னு ஆரம்பி புதுசாக அவருக்கு அதையே உண்டு பண்ணினார் சுகாச்சாரியார் இது வரலும் சொன்ன சிருஷ்டி பிரம்மா நாரதருக்கு சொன்னார் இனிமேல் சொல்ல போகிற சிருஷ்டி மைத்ரேயர் வெதுர்ட்டு சொல்ல போகிறார் அதுக்கு அதே சொல்லணும் போது மைத்திரேயரங்கம் வந்தார் விதுரங்கம் வந்தார்னு அதனால் கதையை சொன்னார் என்ன கதை அப்படின்னாக்க விதுரர்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மகாபாரதத்தில் உள்ள கதாபாத்திரம் விதுரர் வந்து திருதராஷ்டனுக்கு விஸ்தாரமாக ஞானோபதேசம் பண்ணினார் இது மாதிரிலாம் நீ அக்கிரமம் பண்ணாத பாண்டவாலும் அவனுடைய புத்தர்கள் தான் இது மாதிரி வேத பாராட்டப்படாது எவ்வளவோ எடுத்து சொன்னார் கேட்கல விதுர நீதி அப்படின்னு ஒன்று இருக்குது மகாபாரதத்தில் அதில் ரொம்ப விஸ்தாரம் அதை படித்தாலே எல்லா தர்மங்களும் அதில் இருக்குது விதுர நேத்தியில் அதை வந்து விஸ்தாரமாக எடுத்து சொன்னார் திருதராஷ்டனுக்கு இந்த புள்ளே புள்ளைங்கிற மோகத்தை விடு புத்திர மோகத்தை விடு தான் இந்த குலமே நாசமாக போகிறது இந்த துரியோதனனால குலமே நாசமாக போகிறது நீ இந்த புத்திர மோகத்தை விட்டுவிட்டேன்னா இந்த குலத்தை காப்பாற்றலாம் அவன் சொன்னபடி கேட்காத நான் சொன்னபடி இவ்வளோ விஸ்தாரமாக சொல்லியிருக்காரு விதர் மகாபாரத படித்தாலாம் தெரியும் உங்களுக்கு விஸ்தாரமாக சொல்லியிருக்காரு நான் சொன்னதை கேளு பாண்டவாளுக்கு உள்ள நியாயத்தை பண்ணு இவ்வளோதான் அவர் சொன்னார் ஒன்றும் பெருசாக ஆகாசத்தை வள அப்படின்னு சொல்லலை அவர் பாண்டவாளுக்கு நியாயத்தை பண்ணு அது கேட்க இஷ்டமில்லை இந்த திருதராஷ்டனுக்கு கடைசியாக துரியோதனன் கோபம் வந்தது கண்டபடி சொல்ல முடியாத வார்த்தைகளினாலே இந்த விதுரரை வெஷான் வெச்சுட்டு அவரை வெளியில் போ அப்படின்னு துரத்து விதுரர் என்ன பண்ணினார் தன்னுடைய தனுசை அந்த அரண்மனையினுடைய வாசலில் வச்சுட்டு தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பிட்டார் விதுரர் தீர்த்த யாத்திரைக்கு போனவர் பல நாட்கள் பல மாதங்கள் பல வருஷங்கள் தீர்த்த யாத்திரை பண்ணிகிட்டே இருந்தார் அப்போல்லாம் இந்த மாதிரி டெலிஃபோன்லாம் கிடையாது இல்லையோ அதனால் அவருக்கு சமாச்சாரமே தெரியாது ரொம்ப நாள் கழித்து க சமாச்சாரம் தெரிஞ்சிது என்ன சமாச்சாரம் தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி மகாபாரத யுத்தம் ஆகிடுத்து கௌரவர்கள் நாசமாட்டால் யுதிஷ்டர் பட்டாபிஷேகம் ஆயிடுத்து அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சின்றார் தெரிஞ்சின்றவர் இப்படி சஞ்சாரம் சஞ்சாரம் யமுனை யமுனக்கரைக்கு வந்தார் பிருந்தாவனத்துக்கு வந்தார் வந்து அங்கே தற்செயலாக பார்த்தார் உத்தவர்னு நின்றிருந்தார் ஏற்கனவே உத்தவர் அவருக்கு தெரியும் புதுவருக்கு எப்படி உத்தவரை தெரியாமல் இருக்க முடியும் உத்தவரை பார்த்தார் இந்த உத்தவர் யாருனாக கிருஷ்ணரோட சேர்ந்து இருந்தவர் அவருடைய பந்து ப்கஸ்பதி பகவானுடைய சிஷ்யர் உத்தவர் சாமானியப்பட்டவர்கள் சா சாட்சா ப்ரகஸ்பதி பகவானுடைய சிஷ்யர் பரமஜானி அவரை பற்றி வினாலயம் பார்க்க போகிறோம் நம்ம கிருஷ்ணலீலைகளில் அந்த உத்தவரை பார்த்து குசல பிரச்சனம் பண்ணினார் வெதுரர் அவருக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையோ பட்டாபிஷேகம் யுதிர்ஷ்டப்பட்டாபிஷேகலாம் வேறு யாரும் சொல்லிவிட்டா இப்போ இவர்கிட்ட வந்து கேட்டார் பாண்டவாளலாம் எப்படி இருக்கா எல்லோரும் சௌக்கியமாக இருக்காளா ஒவ்வொருத்தராக கேட்டால் யுதிஷ்டை எப்படி இருக்கார் அர்ஜுன் பீமன் எல்லாம் கேட்டுட்டே வந்தார் அடுத்தபடியாக யாதவாள்லாம் எப்படி இருக்காள் கிருஷ்ண பகவான் எப்படி இருக்கார் யாதவர்கள் எப்படி இருக்காள் கேட்டது தான் தாமசம் உடனே மூர்ச்சையாகிட்டார் வித ரொம்ப அழகாக சொல்கிறார் ஒரு அழகான ஸ்லோகம் சமூகோத்தம பூத்தூஷ்ணீம் கிருஷ்ணாங்கிரி சுதயா கிருஷ்ணர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்ட உடனேயே கிருஷ்ண அங்கிரி சுதயா ப்ரிஷம்ன்னர் ப்ரிஷம்னா ரொம்ப ஜாஸ்தி கிருஷ்ண அங்கிரி கிருஷ்ணருடைய பாதத்தினுடைய ஞாபகத்தினாலே கிருஷ்ணரை பற்றி அவர் ஏற்ற உடனே கிருஷ்ண பாத தர்ஷனம் மனசுக்குள்ளே ஆயெடுத்து கிருஷ்ணர் அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டார் இந்த லோகத்தில் இல்லை அவர் அதனால் துக்கம் அவருக்கு மீறிட்டு கொடுத்தோம் சமுகூர்த்தம் அபூ தூஷ்ணி ஒரு முகூர்த்த காலம் முகூர்த்தம்னா ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் நம்ம ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறது ரெண்டரை மணி நேரம் அவர் பேசாமே இருந்தார்னா என்ன அர்த்தம் அப்படியே மூர்ச்சியாக ஏற்றார் அவர் தீவிரேன பக்தி யோகேன நிமக்ன சாது நிர்வாக தீவிரமான பக்தி யோகத்தினாலே வேற எங்கேயோ போயிட்டார் அவர் டிரான்ஸ்போர்ட்டட் டு அனதர் வேர்ல்டு இந்த இல்லை அவர் மஞ்சன்மீல இல்லைவர் அவருடைய சரீரம் முழுக்க புலகாங்கிதம் ஆயிடுத்து கண்கள் மூடி இருக்கு கண்கள்லேருந்து அஸ்ருதார பிரவாகமாக இருக்கு அந்த புத்தவர் ரொம்ப அழகா சுட்டார் பூர்ணார்த்தோ லக்ஷிதே ஸ்னேக பிரசர சம்பளேக பிரசர சம்பளா கிருஷ்ணனுடைய உள்ள ஸ்னேகம் பக்தியினால் சம்ப்ளதஹா என்ன அர்த்தம்னாக்க மூழ்கி போகிறதுன்னு அர்த்தம் நம்ம ஜலத்தில் மூழ்கி போயிட்டால் அதுக்கு பேர் சம்ப்ளதஹா அதனால கிருஷ்ண பக்தியில் மூழ்கி அவர் இந்த ஸ்னேகங்கிறதுக்கு இன்னொரு ரொம்ப அழகான பாஷை இல்லையா ஸ்னேகங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் ஸ்னேகம்னா தெரியும் நமக்கு மித்ரோனாக இருக்கக்கூடியது ஸ்னேகம் மித்ரத்துவம் மைத்ரி இன்னொரு அர்த்தம் எண்டைன்னு அர்த்தம் தைலம் எண்ணெய்க்கு ஸ்னேகம்னு பேர் எப்படி எண்ணெயானது ஒட்டிக்கிறதோ அதுபோல் இந்த ஸ்னேகமானது ஒட்டிக்கும்படி பண்ணுறதுங்கிறதுனால அப்படி ரெண்டு அர்த்தம் இருக்குது ஸ்னேகம் அதுபோல் இப்போ வந்து ஸ்னேகத்தினால இவர் வந்து மூழ்கி போயிட்டாருன்னா அவர் எண்ணெயினாலே மூழ்கி போன மாதிரி ஆகிட்டார் என்ன எண்ணெய் இங்கே கிருஷ்ண கிருஷ்ணபக்திங்கிற எண்ணெயினால் மூழ்கி மாதிரி பூர்ணார்த்தோ லட்சத்தை பார்த்துட்டுருக்கிறவர் யார் வெதுரர் பார்த்தாக்க பூர்ணார்த்தகா இந்த ஜென்மா எடுத்ததுடைய பலனை அடைஞ்சிட்டாரேன்னு அவர் நினைச்சாராம் பூர்ணார்த்தகான அர்த்தம் கிருத்தகிருத்தியராக ஆயிட்டாரே இதுக்கு மேலே ஒன்று இருக்கா என்ன அப்படின்னு நினச்சிட்டாராம் உத்தவர் ஒரு முகூர்த்த காலத்துக்கு பிறகு பேசினார் அப்போ வந்து சொன்னார் இது மாதிரி கிருஷ்ணருடைய மகாப்பிரயாணம் யாதவர்களுடைய குல நாசம் எல்லாத்தையும் விஸ்தாரமாக எடுத்து சொன்னார் அப்படி சொல்லும்பொழுது கிருஷ்ணருடைய லீலைகளை எல்லாம் சொன்னார் அதாவது விதுரர் கிளம்பி போன அப்புறம் நடந்த லீலைகள் இருந்த இருந்தபோது நடந்த லீலைகள் அவருக்கே தெரியும் கிருஷ்ணர் வந்து என்னென்ன லீலைகள் பண்ணினார் அப்படின்னு நம்ம இப்போ அதெல்லாம் சொல்ல போகிறதில்லை ஏன்னா நமக்கு தான் பின்னால் இருக்கே தசமஸ்கந்தம் ஏகாதச்கந்தத்தில் எப்படி துவாரகையில் சாக்ஷாத் பகவானாக சர்வ சமர்த்தராக இருந்தும் கூட உக்ரசேன மகாராஜாவுக்கு முன்னாடி ஒரு சாதாரண சேவகனைப் போல கை கட்டி சேவகம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு அஸ்வத்த மரத்தினையில் போய் உட்காண்டார் தன்னுடைய பிரயாண காலம் வரும்பொழுது உத்தவர்கிட்ட சொன்னார் நீ வந்து பதிரிக்கு போயிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் உட்காண்டார் இவர் பதிரிக்கு போகலை அவர் சொன்னதை இவர் கேட்கல பதிரிக்கு போகாமல் இவர் ஒரு இன்னொரு மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சுண்டு ஏன்னா இவர் என்னதான் பண்ணுறாருன்னு பார்க்கணும் அவருக்கு அதுக்காக வேற ஒன்று இல்லை நம்மளை போக சொல்லிட்டு இவரதுக்கு மரத்தடியில் எதோ ஒன்று நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு அதனால் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் அப்பொழுது மைத்ரேய மகர்ஷியானவர் அங்கே வந்தார் புத்தவரையும் கூப்பிட்டார் நம்ம இருக்கிற புத்தவரையும் அந்த மைத்திரேயரையும் உட்கார சொன்னார் ரெண்டு பேருக்கும் பிரம்ம ஞானத்தை போதித்தார் மகாப கிருஷ்ண பரமாத்மாவானவர் மைத்திரேயருக்கும் புத்தவருக்கும் பிரம்மஜானத்தை போதிச்சார் அப்புறம் நீ வந்து பதிரிக்கு போ அப்படின்னு சொன்னார் அப்போது சொன்னார் இது மாதிரி நீ பதிரிக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு காரியம் பண்ணு இது மாதிரி விதுரன் வந்து உன்னை பார்ப்பான் அப்படி பொழுது நீ வந்து விதுரன்ட்டு சொல்லிவிடும் மைத்ரேய மகர்ஷிக்கு நான் பிரம்மஜானத்தை உபதேசம் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட நீ வந்து உபதேசத்தை வாங்கிக்கோ எதுக்காக சொன்னார் விதுரருக்கும் பண்ணி இது உத்தவருக்கும் உபதேசம் பண்ணியிருக்கார் உத்தவர் வந்து விதிடரை பார்க்க போகிறா நீயே உபதேசம் பண்ணின்னு சொல்ல வேண்டியதான் யார் யாருக்கு யார் யார் உபதேசம் பண்ணணும்னு பகவான் தீர்மானம் பண்ணாரோ அதில் ஒரு தத்துவம் இருக்கு பாருங்கோ நமக்கு உபதேசம் பண்ணாதவாள் ஞானி இல்லைன்னு இல்லை நமக்கு உபதேசம் பண்ணுறவர் ஒருத்தர் தான் ஞானி அப்படின்னு அர்த்தம் இல்லை எந்த ஞானி நமக்கு பொருத்தமும் ஏன்னா ஜீவர்களுடைய பக்குவமானது வேறுபட்டது ஒவ்வொரு ஒரு ஜீவனும் ஒரு ஒரு பக்குவம் நிலையில் இருக்கும் எல்லோரும் ஒரே நிலைமையில் இல்லை அதனால் எந்த ஜீவனுக்கு எந்த பக்குவத்தை எடுத்து எந்த ஞானியானவர் உணர்த்தக்கூடியவரோ அவரை உணர்த்தினால்தான் தான் அந்த ஞானமானது கிடைக்கும் அது இங்கே காமிக்கிறார் பாருங்க உத்தவர்கிட்ட சொல்கிறார் மைத்ரேயர் உனக்கு ஞானத்தை உபதேசிப்பார் அப்படின்னு உத் இதுவர்கிட்ட சொல்லிவிட்டு நீ பதிரிகாசிரமத்துக்கு போயிடு அப்படி இந்த டயத்தில் பரீட்சை குறுக்க ஒரு கேள்வியை கேட்டார் அது சரி எல்லாரும் பிரயாணம் பண்ணின உடனே உத்தவரோ ரொம்ப வேணுங்கிறவர் கிருஷ்ணருக்கு அவரையும் பிரயாணம் பண்ணலைன்னு கேட்டார் சரியான கேள்வி அப்போது கிருஷ்ணர் தடுத்து நடித்திருந்ததுனால தான் உத்தவர் போகல புத்தவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தார் கிருஷ்ணர் நீ இந்த பூமியில் இருந்துண்டு பிரம்மஞானத்தை பரப்பணம் பதிரியில் இருந்துண்டு அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவர் பதிரிகாசிரமத்தில் போய் இருந்தார் இப்போது இவ்வளவோ யார் சொல்லிட்டுருக்கா உத்தவர் விதுரர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார் இல்லையா அதனால் நீ மைத்ரே போ அப்படின்னு சொன்னார் உடனே விதுரர் மைத்ரே கிளம்பினார் ஹரித்வாரத்தில் இருந்தார் அங்கே போய் ஒரு பெரிய வாழ்க்கை நான் போனோம்னாக்கா அதுவும் பிரம்மஞானத்தை அடையணும்னா என்ன சாமானிய விஷயமா சாதாரண விஷயத்துக்கே விலையத்தோடு பிரார்த்திச்சுண்டு தான் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு இருக்குது சாஸ்திரம் நம்ம போய் ஒருத்தருகிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம் அப்படின்னாக்கா எவ்வளோ விலையமாக இருக்கணுமோ அவ்வளோ விலையமாக இருந்தால் தான் அந்த விஷயமானது நமக்கு கிடைக்கும் சாதாரண விஷயங்களுக்கு பிரம்மஜானம்னு விளையாட்டா அதனால் அவர் சொல்கிறார் பவான் பகவதோ நித்யம் சம்மத சானுகே ஏசிய ஜானோபதேஷாயே மாதிஷத் பகவான் பிரஜன்னு உங்கள்கிட்ட பகவான் வந்து சொல்லியிருக்கார் எனக்கு ஞானோபதேசம் பண்ண சொல்லி அப்படின்னு உத்தவர் சொன்னார் அதனால் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் நீங்கள் எப்பேற்பட்டவர் பவான் பகவதோலித்யம் சம்மத சாணுக நீங்கள் பகவானுக்கு சமானமானவர் நீங்கள் பகவானுக்கு சமானமானவர் பகவானோட கூட இருந்தாலே பரம பாகவதாள் அவாள்ல ஒருத்தர் நீங்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணினார் அதனால் உங்கள் வாக்குனால் பிரம்மஜானம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் பரம பாக்கியசாலி அதனால் அதை சொல்லணும் என்று சொல்லி கேட்டுண்டார் உடனே பிரம்மஜானத்தை அவர் உபதேசம் பண்ணினார் விதுரருக்கு அப்போது விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் நடந்த சம்பாதம் தான் இப்போ பல ஸ்கந்தங்களில் போக போகிறது விதுரர் மைத்ரேயர் ரொம்ப நாள் இருந்தார்னு தெரியுது வெறும் பிரம்மஞானத்தை உபதேசம் பண்ணினார்னு சொல்லிட்டு நிறுத்தல இப்போ பரீட்சத்தில் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டுருக்கிறது போல வெதர் நிறைய கேள்வி கேட்குறார் மைத்திரியாளர்கள் பதில் சொல்கிறார் பல கதைகள் பல லீலைகள் பல விஷயங்கள் விஸ்தாரமாக போயின்னு இருக்கு இந்த சிருஷ்டி கிரமத்தை எங்கே விட்டமோ அங்கே தொடர்றார் விதர் மைத்திரியர் எங்கே விட்டு வந்திருக்கோம் இல்லையா நம்ம பிரம்ம சிருஷ்டி தானே ஆயிடுச்சு பாக்கிய சிருஷ்டி ஆகலையே அப்போ ஞானத்தினாலே அவர் தபஸ் பண்ணி சொன்னார் பகவான் வந்து காட்சி கொடுத்தார் அதெல்லாம் பார்த்தோம் நம்ம மறுபடியும் வந்து உக்காண்டார் பகவான் அந்த பிரம்மா வந்து அந்த கமலத்தில் அப்போ ஞானத்தினால தனக்குள்ளேயே பார்த்துண்டார் சிருஷ்டியை தனக்குள்ளேயே சிருஷ்டியே பார்த்து கொண்டார் அதுதான் ஆரம்பம் எதுவுமே தனக்குள்ளே பார்த்துட்டு தான் வெளியில் பண்ண முடியும் அப்போ ஒரு லெட்டர் எழுதுகிறோன்னா மனசில் தானே முதல்ல அந்த எண்ணமானது வருது எல்லாமே இன்ஃபேக்ட் உலகம்னு ஒன்று இல்லைன்னு சொல்கிறது வேதாந்தம் உலகம்னு ஒன்று இல்லை உலகம் மனசில் இருக்குது ஏன்னா நம்ம தூங்கின்றிருக்கிறபொழுது அந்த உலகம் எங்கே போச்சு நாம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த உலகம் எங்கே போச்சு அதனால் உலகம்ங்கிறது இல்லாமல் இருப்பது போல் இருப்பது நித்தியன்னு பேர் அதனால தான் அது சத்தியம் இல்லை அப்படின்னு வேதாந்தம் சொல்கிறது அதை இங்கேயும் பார்க்குறோம் நம்ம இந்த சிருஷ்டி முழுக்க தனக்குள்ளே பார்த்து கொண்டார் பிரம்மதேவர் பவான் தர்ஹேவ தர்கேவ வியச்ச ததர்ஷ தேவோ ஜகதோவிதாதா நாதப்பரம் தனக்குள்ளேயே எல்லாற்றையும் பார்த்து கொண்டார் பார்த்துண்ட பிறகம் இவர் இதுவரில் நடந்த சிருஷ்டியை தான் பார்த்தார் தவிர இவர் பண்ண போற சிருஷ்டியை பார்க்க முடியல இன்னும் அந்த சக்தி கிடைக்கல அவருக்கு அதனால் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினார் பிரம்மதேவர் பகவானை பார்த்து பண்ணின ஸ்தோத்திரம் ஏராளமான ஸ்தோத்திரங்கள் இருக்குது பாகவதத்தில் உங்களுக்குலாம் தெரியும் ரொம்ப விஸ்தாரமான ஸ்தோத்திரம் இது பகவானை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறார் பிரம்மதேவர் அப்படின்னாக்க முக்கியமாக பகவானுடைய கருணையை கொண்டாடுறார் நீ வந்து இவ்வளவு சிரமப்பட்டு நீதானே சொன்னேன் ரொம்ப தபஸ் பண்ணி இந்த சிருஷ்டி பண்ணேன்னு தபஸ் பண்ணி காப்பாற்றுறேன் தபஸ் பண்ணி சமகாரம் பண்ணேன் இவ்வளோ சிரமப்பட்டு தபஸ் பண்ணி இந்த ஜீவர்களுக்கு ஒரு கத்தி நல்ல கத்தி ஏற்படணுங்கிறதுக்காக அந்த கருணையினாலே இவ்வளவு பண்ணுற என்ன ஆச்சரியம் அந்த கருணையை தான் கொண்டாடுறார் இந்த ஒரு முப்பது நாற்பது ஸ்லோகங்களில் கருணை பகவான் தான் ஆசிரயம் எல்லாருக்கும் எல்லா துக்க நிவாரணம் ஏற்படணும்னா பகவான் தான் ஆசிரியம் அப்படிங்கிறத நீ அந்த ஞானத்தை கொடுத்ததும் நீ தான் பகவத் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு மகான்கள் அதெல்லாம் அந்த மார்க்கங்களை ஏற்படுத்தி கொடுத்ததும் நீதான் அப்படி கதாசிரமணத்தினாலையும் நாமசங்கீர்த்தனத்தினாலையும் சுத்தியானது ஏற்படும் பக்தியானது ஏற்படும் அது மோட்சத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் அப்படிங்கிற பாதையெல்லாம் நீ ஏற்படுத்தி கொடுத்த எதுக்காக எல்லாம் பண்ண நீ கருணையினால் பண்ணினேன் அப்படி பண்ணும்பொழுது ஏராளமான விக்னங்கள் வருது ஏராளமான துஷ்டர்கள் வராள் அவள்லாம் சம்ஹாரம் பண்ணுறதுக்கு நீயே அவதாரம் பண்ணிட்டு வேற வர அப்படி ஒரு கருணை அவதாரம் பண்ண சாமானிய அவதாரமாக சாதாரண பட்சிகளாகவும் மிருகங்களாகவும் ஹீனமான மிருகங்களாகவும் ஹீனமான பக்ஷிகளாகவும் நீ அவதாரம் பண்ணிட்டு வர இது மாதிரி யாரால் பண்ண முடியும் அப்படி இந்த ஜீவர்கள் காலமாக அவித்தியிலே கஷ்டப்பட்டு ஒழண்டு பகவானை எப்போ அடைய போகிறாள்னு தெரியாமல் திண்டாடி இருக்கும் பொழுது அவளுக்கு ஞானம் கிடைக்கல அவளுக்கு கதி கிடைக்கல ஆனாலும் அவள் ரொம்ப சிரமப்பட்டுட்டாள் அப்படிங்கிற ஒரு காலம் வரும்பொழுது நீயாகவே பிரளயம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி ரொம்ப நாளைக்கு அவளுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறையே இந்த கருணையை எப்படி சொல்கிறது என்ன ஆச்சரியம் பாருங்க கருணையை எப்படிலாம் கொண்டாடுறாரு பாருங்க அவள் கண்டினியூஸாக இந்த ஜென்மாக எடுத்துகிட்டே இருக்க வேண்டியது தானே நடுப்பு ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு என்ன ரூல் ரூல் இருக்கான்னு எவ்ரா பண்ணினார் அந்த ரூல் எவ்ரா பண்ண ரூல் பிரகாரம் ஒரு லாங் ரெஸ்ட்டை பார்க்க போகிறோம் நம்ம பின்னால் சிருஷ்டியில் அவ்வளோ பெரிய ரெஸ்ட்டை கொடுத்தியே நீ மறுபடியும் சிருஷ்டி பண்ணுறியே புனகா சிருஷ்டி அதனால் இப்போ ஏற்பட்ட உங்கள்கிட்ட நான் கேட்க முடியும் வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும் எனக்கு சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தியை கர்வம் இல்லாமல் சிருஷ்டி அதையும் சொல்லிட்டார் அவர் நம்மளாம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டோன்னா கர்வம் வந்துவிடும் இல்லையா சிருஷ்டி பண்ணுறதுன்னா சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு பிரம்மாக்குனா பேர் இருக்குது அதனால் கர்வம் இல்லாமல் சிருஷ்டி அவர் அப்போயே கேட்டுனுட்டார் ஆரம்பத்துலேயே கர்வம் இல்லாமல் சிருஷ்டி பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தை கொடு உடனே பகவான் பிரத்யக்ஷமாக என்ன சொன்னார் பிரீத்தோகம் அஸ்து பத்ரம் தே லோகா நாம் விஜயேட்சயாம் பிரீதோகம் அஸ்தூ அஸ்து பத்ரம் உனக்கு மங்களம் உண்டாகட்டும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன் உன்னுடைய ஸ்தோத்திரத்தினாலே எதஸ்தௌர் குணமயம் நிர்குணம் மாம் அனு வர்ணயம் அழகாக சொல்லிட்டார் நீ என்ன ஸ்தோத்திரம் பண்ணேங்கிறத ஒரு அரை ஸ்லோகத்தில் அவர் சம்ரைஸ் பண்ணுறார் இவருடைய பெரிய ஸ்தோத்திரத்தை அவர் என்ன சொல்கிறார் நானும் நிர்குணன் எனக்கு குணம் கிடையாது அதுதான் ஆரம்பிச்சவங்களும் குணமில்லாத பரமாத்ம வஸ்து இந்த சிருஷ்டி பண்ணணுங்கிறதுக்காக குணத்தை அவலம்பிச்சுட்டேனே அதையெல்லாம் நீ எடுத்து சொல்லிட்டியே நிர்குணம் மாம் குணமயம் அணுவர்ணையன்னு முதல்ல நிர்குணம் அணுவர்ணையன்னு பின்னால் சொல்லக்கூடிய வர்ணை முதல்ல நிர்குணம் அப்புறம் குணவானாக வர் அழகா வர்ணிச்சுட்டியே அப்படின்னு சொல்லி வேதங்களை அவருக்கு இங்கே தான் வேதங்கிற வார்த்தை முதல் முதல் வடிதூரில் வேதமே வரல நமக்கு எங்கே வந்தது வேதத்தை முதல் முதலாக உபதேசம் பண்ணுறார் பகவானுக்கு பகவான் பிரம்மாவுக்கு பிரம்மாவின் மூலமாக தான் வேதமே வெளியில் வருது நான்கு முகங்களினாலே நான்கு வேதங்களையும் பிரம்மாவானவர் வெளியில் கொண்டு வந்தார்னு சாஸ்திரம் அப்படி பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணி வேதத்தினுடைய அடிப்படையினாலே வேத ஞானம் உனக்கு கிடைச்செடுத்தேன் நீ இனிமேல் சிருஷ்டி பண்ணிடுவாய் அப்படிங்கிற அனுகிரகத்தை பண்ணினார் இனிமே முதல்ல பார்த்தது பிரகிருதி இப்போ பார்க்குறது விக்ருதி முதல்ல பார்த்தது சர்க்கம் இப்போ பார்க்கறது விசர்க்கம் எல்லாம் ஒன்று தான் இனிமேல் பண்ணக்கூடிய சிருஷ்டி நாம் இப்போ தெரிஞ்சு எதெல்லாம் சிருஷ்டி நாம நினைச்சுன்னு இருக்கோமோ எதெல்லாம் கண்ணால் பார்க்குறமோ மரங்கள் மிருகங்கள் மனுஷர்கள் தேவர்கள் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணுறார் பிரம்மா முதல்ல அவர் பண்ணின போது நாலு பேர் வந்தா அவருடைய சரீரத்திலேருந்து அந்த நாலு பேர் யார் அப்படின்னா சனகாதியர்கள்னு பேர் சனகர் சனாதனர் சனந்தனர் சனத்குமாரர் அப்படின்னு நாலு பேர் அவர்கிட்ட சொன்னார் இவர் இவரே எல்லாம் சிருஷ்டியும் பண்ணுவாரா இவர் பிரஜாபதிகளை உண்டு பண்ணுவார் பிரஜாபதிகள் சிருஷ்டி பண்ணுவா தானே கிரமம் அதனால அவரை பிரஜாபதிகளாக நியமனம் பண்ணி நீங்களாம் சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னு ஆக்ஞாபிச்சார் பிரம்மா பிதாவினுடைய ஆக்ஞையே ஒப்பத்துக்கல்ல தனக்காதியர்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்கள்லாம் பிறந்ததுலேருந்தே நிவர்த்தி மார்க்கத்தில் இருக்கிறவாள் பிரவருத்தி மார்க்கத்தில் இருக்கிறவாழ்னா சிருஷ்டி பண்ண முடியும் அதனால் எங்களுக்கு இந்த லோகாயத்தனமான விஷயங்கள்லேருந்து நிவர்த்தி ஏற்பட்டுடுத்து அதனால் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு நாங்கள் தபஸ் பண்ணி பகவான் அடைய போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கோபம் வந்துடுத்தான் பிரம்மாவுக்கு இப்படி தான் கதை போகிறது இதெல்லாம் ஒரு லீலை இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கூடாது எல்லா லீலைகளையும் ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கூடாது அதனால் கோபம் வந்துடுத்தான் சனகாதிகளை சிருஷ்டி பண்ணணுங்கிற கிரமத்தில் சிருஷ்டி ஆகிருக்கு அடுத்தபடி சிருஷ்டி நடக்கணும் நடுப்புற ஒரு ஒரு பிரேக் இல்லை இந்த பிரேக்குக்கு பேரு கோபம்னு பேர் கோபம் ஏற்பட்டுடுத்தான் அதனால் அவருடைய நெத்தியிலேருந்து கணங்கள் வெளியில் வந்தாலாம் அழுதுண்ட வெளியில் வந்ததினால அவளுக்கு ருத்ரன் அப்படின்னு பேர் வச்சார் பகவான் அழுது அடர்வாளுக்கு ருத்ரல்னு பேர் பதினோரு பேர் வெளியில் வந்தாள் அதனால் ஏகாதசி ருத்ரர்கள் வந்தார்கள் அவளுக்கு ருத்ராணிகள் பத்னிகளையும் உண்டு பண்ணினார் பிரம்மா அவள்கிட்ட சொன்னால் நீங்கள் சிருஷ்டி பண்ணுங்க உடனே ருத்ராள்லாம் சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தால் அவள்லாம் தங்களைப் போலவே சிருஷ்டி பண்ணினாள் ரொம்ப பயங்கரமான ஸ்வரூபம் பயங்கரமான குணமும் அதனால் பார்த்தார் பிரம்மா பயந்து போயிட்டார் இது மாதிரி சிருஷ்டி பண்ண சொல்லி பகவான் சொல்லலை தப்பு நடந்துடுத்து அதனால் ருத்ரகணங்களை கூப்பிட்டார் இனிமேல் நீங்கள் சிருஷ்டி பண்ண வேண்டாம் அப்படின்னார் இப்போ அதுவரில் நடந்த சிருஷ்டி தான் இப்போ இருக்கக்கூடிய ருத்ரகணங்கள் ருத்ரகணங்கள் ருத்ரத்தில் என்ன சொல்லிருக்கு இந்த பிரம்மாண்டம் முழுக்க ருத்ரகணங்கள் இருக்காள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா அதுவரை நடந்த சிருஷ்டி தான் அது எல்லா சிருஷ்டிக்கும் ஒரு அவலம்பனம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் பகவான் ஸோ அதன் பிறகு என்ன பண்ணினார் இந்த சிருஷ்டியை நடித்துவிட்டார் இல்லையா அதன் பிறகு பத்து பிரஜாபதிகளை ஒன்று பண்ணினார் பிரம்மா உண்டு பண்ணார் உண்டு பண்ணார் தன்னுடைய சரீரத்திலேருந்து மெட்டீரியல் ஒன்றும் கிடையாது ஏற்கனவே பார்த்தோம் நம்ம எப்படி பகவான் ஆனவ த ஆத்மனி ஆத்மனான்னு சொன்ன மாதிரி அதே போல் தான் பிரம்மாவுக்கும் பிரம்மாவுக்கு தனியில் மெட்டீரியல் ஒன்றும் கிடையாது வெளியிலேருந்து ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட என்ன இருந்து ஜலந்தான் இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட அதனால் உண்டு பண்ணினார் உண்டு பண்ணினார் அப்படின்னா தன்னுடைய மனசக்தியினாலே அவர் தன்னுடைய சரீரத்திலேருந்து ஒன்று பண்ணினார்னு அர்த்தம் பத்து பிரஜாபதிகளை ஒன்று பண்ணினார் என்ன பண்ணினார் மரியச்சை அத்ரி அங்கிரஸ் புலஸ்தியர் புலகர் கிரது ப்ரகு வசிஷ்டர் தக்ஷர் நாரதர் நாரதர் தான் பத்தாவது பத்து பிரஜாபதிகளையும் ஒன்று பண்ணினார் அவா மூலமாக இந்த சிருஷ்டியை தொடர்ந்து நடத்தினார் தர்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரஜாபதியை தன்னுடைய ஹிருதய பாகத்திலிருந்து ஒன்று பண்ணினார் அந்த தர்மருக்கு மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணி வைச்சார் அவா ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் நாராயண ரிஷி இந்த தர்மருக்கும் மூர்த்திக்கும் பிறந்தவர் நாராயண ரிஷி தர்மருக்கும் இன்னொரு பத்தினிக்கும் பிறந்தவர் நர ரிஷி நாராயண ரிஷி நர ரிஷி ரெண்டு பேரும் எல்லா நாராயண ஸ்வரூபங்கள் தான் ரிஷி ரிஷின் பேர் நாராயணருடைய அம்சங்களாக பிரம்மாவிடம் உண்டானவர்கள் இவர்கள் ஏற்கனவே என்ன சொன்னார் பகவான் தபசுனால தான் எல்லாத்தையும் அடைய முடியும்னு சொன்னார் இல்லையா அதை வந்து மனுஷாளுக்கு பண்ணி காட்டணும் அது சொல்லிட்டு போயிட்டார் அவர் இதெல்லாம் கதையில் படிக்கிறோம் ஒருத்தர் பண்ணி காமிச்சாதான் நம்ம ஒத்துப்போம் இல்லையா அதனால இந்த சிருஷ்டி உண்டு நரநாராயணர்கள் நேராக பதிரிகாசிரமத்துக்கு போய் தபஸ் பண்ணிட்டு இப்போ எப்போவும் தபஸ் பண்ணிட்டுருக்கா நம்ம ப பத்ரிக்காசிரமத்தில் நாம் போய் பார்க்கும் பொழுது யாரை பார்க்குறோம் அப்படின்னா இதாக ரெண்டு பேர் தான் பார்க்குறோம் நரநாராயணர்களை தான் பார்க்குறோம் நம்ம இப்போது இந்த நரநாராயணர்கள் தான் கிருஷ்ணார்ஜுனர்களாக மகாபாரதத்தில் வந்தவர்கள் அப்படின்னு மகாபாரதமே சொல்கிறது நாராயணர் தான் கிருஷ்ணராகவும் நரன் தான் அர்ஜுனனாகவும் அதனால அர்ஜுனனுக்கு ஏதோ ஒரு சாதாரண வஸ்து இல்லை நாராயண வஸ்து தான் அர்ஜுனன் அதனால தான் பகவத்கீதை வந்து அர்ஜுனனுக்கு போகப்பட்டது வேறு யாருக்காவது போட்டுறதானே யுதிஷ்டருக்கே போட்டில்லையே அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம் நர நாராயணர்களுடைய சிருஷ்டியினுடைய ரகசியம் பிரம்மாவினுடைய சிருஷ்டி சரஸ்வதி தேவி உண்டானால் கர்தமர் உண்டானார் காமம் குரோதம் லோபம் இதமான குணங்கள்லாம் உண்டாச்சு குணங்கள்லாம் இருட்டாக ஆயிடுது அதோட இருட்டே இல்லைன்னு தெரியுது அதுவோல் வெளிச்சம் கொண்டு தான் இருந்தது இந்த காமக்ரோதாதிகள் வந்த உடனே இருட்டானது இருட்டுன்னு ஒரு வஸ்தும் இருக்கோ இல்லையா இப்போது வெளிச்சம் இல்லைன்னா இருட்டுன்னு வச்சுருக்கோம் இல்லையா நம்ம அதுவும் உண்டா உண்டு பண்ணாதான கிடைக்கும் எல்லாமே உண்டு பண்ண வேண்டியிருக்கோம் இல்லையா அதுவும் உண்டு பண்ணினார் அதன் பிறகு நான்கு முகங்களில் இருந்து நான்கு வேதங்கள் நாலு யஜ்ஞ கர்மாக்களை உண்டு பண்ணினார் முதல் முதல் அவர் உண்டு பண்ணினது யஜங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் யஜ்யத்தினுடைய மகத்துவத்தை பகவத்கீதையிலே அதான் சொல்லியிருக்கார் பகவான் என்ன சொல்லியிருக்கார் பகவான் பகவத்கீதையில் மனுஷாவை பார்த்து சொன்னார் அவர் நீங்களாம் யஜ்யம் பண்ணிகிட்டே இருங்கோ உங்கள் யஜ்யத்தினால் தேவர்கள் திருப்தி அடைவார்கள் அவர்கள் மழையை கொடுப்பாள் மழையை கொடுத்தா தான் நீங்கள் அன்னம் கிடைக்கும் அன்னத்தினால தான் உங்கள் பிரஜா விருத்தியானது நடக்கும் இதான் சக்கரம் சம்சார சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் பகவான் கீதையில் அதனால் முதல்ல ஆரம்பம் எது யஜம் அதனால் முதல் முதல் பிரம்மா என்ன பண்ணினார் அப்படின்னா இந்த பிரஜாபதிகளை எல்லாம் தன்னுடைய சக்தியினால் சிருஷ்டி பண்ணிட்டார் மேல்கொண்டு சிருஷ்டி அடுத்த சிருஷ்டி சிருஷ்டிங்கிற பல லெவலில் இருக்குது இல்லையா பிரஜாபதிகள் சிருஷ்டியை விஸ்தாரப்படுத்துறதுக்கு யஜ்யம் இருந்தால் தான் முடியும் ஏன் யஜ்யம் பண்ண முடியும் ஏன்னா பிரஜாபதிகள் மனுஷ வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் சிருஷ்டி பண்ணுறதுக்கு தேவர்களுடைய கிருப்பை இருந்தால் தான் முடியும் பிரம்மா தான் தேவராக இருந்தாலும் எல்லா சக்தியையும் தானே கொடுத்துட முடியாது இல்லையா அதுக்கு ஒரு கிரமம் ஏற்படுத்தணும் இல்லையோ அந்த கிரமத்தை ஏற்படுத்தினார் இப்போ எக்ன பண்ணார் யஜ்யத்தை ஒன்று பண்ணினார் யஜ சாமக்யே ஒன்று பண்ணினார் யஜ்யங்களை ஒன்று பண்ணினார் யஜ்யம்னு சொன்னால் நாலு பேர் உண்டு ஹோதா அத்தர்யு உத்காதா பிரம்மா அப்படின்னு நாலு பேர் இருந்தால் தான் ஒரு யஜ்யத்தை பண்ண முடியும் ஹோதாங்கிறவர் ரிக்வேதத்தை சொல்லி பகவானை வாங்கோ வாங்கோன்னு சொல்கிறவர் ஹோதா அத்வர்யோங்கிறவர் எஜுர்வேத பிரகாரம் கிரியைகளை பண்ணுறவர் ஆக்சுவல் ஆகுதிகளை பண்ணுறவர் மந்திரங்களை சொல்லி என்னது பண்ணு அப்படின்னு சொல்கிறவர் அத்வர்யூ உத்காதாங்கிறவர் சாமவேதம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறவர் சாமம் சொன்னால் தான் பகவான் ஸ்தோத்திரம் ஆறார் வெறும் ஆகுதியை கொடுத்தா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாறதில்லை அவர் அதனால் யஜ்யம்னு சொன்னால் உத்காதா ரொம்ப முக்கியம் சாமம் சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும் பிரம்மாங்கிறவர் இவ மூணு பேரும் ஒழுங்காக வேலை பண்ணுறாளா அப்படின்னு பார்க்குறவர் சூப்பர்வைஸ் பண்ணுறவர் அதர்வர் வேதங்கிறது பின்னால் வந்தது அதையும் அவர் எடுத்துண்டார் இந்த மூணு பேருக்கு கொடுக்காமல் பிரம்மா அதர்வ வேதம் மூலமாக தானும் ஸ்தோத்திரம் செய்து கொண்டு இந்த மூணு பேரும் சரியாக பண்ணுறாளா அப்படின்னு பார்க்குறவர் இப்போ எது எதுக்கு சொல்ல வந்தேன்னா பிரம்மா வந்து நாலு முகங்கள் இருக்கு இல்லையா நாலு முகங்கள் மூலமாக இந்த நாலு பேரையும் உண்டு பண்ணினார் இந்த ஹோதா அத்தர்யூ உத்காதா பிரம்மாங்கிற நாலு பேரையும் உண்டு பண்ணி யஜ்ஞங்கள் எல்லாம் சரியாக நடக்கும்படி பண்ணினார் நான்கு வேதங்கள் நான்கு உபவேதங்கள் ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம் ஸ்தாபத்திய வேதம் இதெல்லாம் பண்ணினார் இதிகாச புராணங்களை பண்ணினார் தர்மங்கள் பண்ணினார் நான்கு ஆசிரமங்கள் பிரம்மச்சரியம் கிர ஆர்ஹஸ்தியம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் ஆசிரமங்களை பண்ணினார் நான்கு வித்தியைகள் நான்கு வியாகிருதிகள் இப்படியெல்லாம் சொல்லின்றே போகிறார் அவருடைய ஹிரதயத்திலிருந்து ஓங்காரமானது உண்டாச்சு அவருடைய சரீரத்திலேருந்து ஏழு சந்தஸ்கள் காயத்ரி உஷ்ணிக்கு அனுஷ்டிபு பிரகதி பங்கி திருஷ்டிபூனாலும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா ஏழு சந்தஸ் இதில் வேதத்தில் அந்த ஏழு சந்தஸ்கள் உண்டாச்சு அக்ஷரங்கள் உண்டாச்சு சப்தஸ்வரங்கள் உண்டாச்சு எல்லாம் அவருடைய சரீரத்திலேருந்து உண்டாச்சு இதெல்லாம் பிரைமரி அவருடைய சரீரத்திலேருந்து ப்ரைமரியாக உண்டானது அதுக்கப்புறம் பாக்கிய சிருஷ்டியானது தொடர்றது இந்த கட்டத்தில் அவர் என்ன பண்ணினார் மனுஷியர்களை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னாக்க முதல்ல பண்ணினா பிரஜாபதிகள் சிருஷ்டி போராது இல்லையா அதனால மனுஷியர்களை சிருஷ்டி பண்ணுறதுக்காக என்ன பண்ணினார் இந்த மரீச்சின்னு ஒரு பிரஜாபதி இருந்தார் இல்லையா அந்த மரீச்சியினுடைய புத்திரர் கஷ்யபர் அந்த கஷ்யபருடைய சிருஷ்டி ரொம்ப விஸ்தாரம் கஷ்யபர் தான் முக்கியமாக சிருஷ்டி பண்ணிடுது பாக்கியை எல்லோரும் சிருஷ்டி பண்ணியிருக்கா தக்ஷ பிரஜாபதியும் சிருஷ்டி பண்ணியிருக்கேன் நமக்கே தெரியும் தக்ஷகுமாரிகள் எல்லாம் பார்க்குறோம் நம்ம கதையில் எல்லாரும் பண்ணியிருக்கா ஆனாலும் மேக்சிமம் சிருஷ்டி பண்ணினவர் கஷ்யபர் இப்போது மனுஷர்களே சிருஷ்டி பண்ணலை கஷ்யபர் பாக்கி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அவர் மிருகங்களை பண்ணினார் தேவர்களை பண்ணினார் எக்ஷர்களை பண்ணினார் தேவர்களையும் அவர் தான் பண்ணார் அசுரர்களையும் அவர் தான் பண்ணார் எல்லாரையும் பண்ணார் மனுஷியர்களே விட்டுவிட்டார் பிரம்மா பார்த்துட்டே இருந்தார் மனுஷியர்கள் தானே முக்கியம் அதை விட்டுட்டாரே அவர் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார் தானாகவே மனுஷர்களை சிருஷ்டி பண்ணுவதற்காக மனு அப்படிங்கிற ஒருத்தரை சிருஷ்டி பண்ணினார் சுவயம்போவ மனு சதரூபா அப்படி தன்னையே ரெண்டாக பிரிச்சின்றார் வலது இருந்து சுவயம்போ மனு இடது பாகத்திலேருந்து சதரூபா அவர் ரெண்டு பேர் மூலமாக இந்த மாணவ சிருஷ்டி மனுஷிய சிருஷ்டி நடக்கணும் அப்படின்னு ஆஜா பித்தார் மனுவுக்கு அந்த சக்தியையும் கொடுத்தார் பிரஜா விருத்தி பண்ணக்கூடிய சக்தியையும் கொடுத்தார் ஆனால் சக்தி கொடுத்துட்டாரே தவிர இடம் வேணுமோ இல்லையோ ஸ்தலம் வேணுமோ இல்லையோ இடம் இருந்தால் தானே சிருஷ்டி பண்ண முடியும் பார்த்தா எங்கேயும் ஜலமாக இருக்குது ஸ்தலமில்லை அப்போது அந்த சுவயம்புவ மனுவானவர் பிரம்மாட்ட வந்து பிரார்த்திச்சுட்டார் நீங்கள் சொல்லிட்டேள் சக்தியும் கொடுத்துட்டேள் ஆனால் ஸ்தலம் இல்லையே அப்படின்னார் தான் தெரிஞ்சது பிரம்மாவுக்கு ஸ்தலம் இல்லாமல் நாம் சிருஷ்டி பண்ணி சொல்லிட்டோமே இப்போ என்ன பண்ணுறது ஸ்தலத்தை எப்படி ஒன்று பண்ணுறது அப்படின்னு கவலை வந்து கொடுத்தோம் அப்போ தான் வராக அவதாரம் நடக்கிறது ஒராக தாரு சொல்கிறதுக்காக இவ்வளோ அடிப்பீடுகை போட்டுண்டார் சுகபிரம்மம் ஸ்தலத்தை உண்டு பண்ணணும் பூமியை உண்டு பண்ணணும் அதுக்காக என்ன பண்ணினார் கவலைப்பட்டார் கவலைப்பட்ட நம்மள கவலைப்பட்டால் என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரம் பகவான்கிட்ட பிரார்த்தி அப்படின்னு சொல்லியிருக்கு வேறு ஒன்றும் வேறு வழி இல்லைன்னாக்கா பகவானை அதான் அவருக்கும் ஆச்சு அதனால் அவர் ஏற்கனவே பகவானை பல பல விதங்களில் ஸ்தோத்திரம் பண்ணி பலனை அடைஞ்சவர் அவருக்கு தெரியும் எங்கே போனால் காரியம் நடக்கும் அதனால் அவர் என்ன பண்ணினார் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினார் உடனே பகவான் அடுத்த க்ஷணம் அவருக்கும் சிருஷ்டி நடக்கணுங்கிற சங்கல்பம் இருக்கு அதனால் அவர் என்ன பண்ணினார் அடுத்த க்ஷணம் ஒரு அங்குஷ்ட பிரமாணம் வராக ரூபமாக அவருடைய மூக்கிலேருந்து வெளியில் வந்தார் பிரம்மாவருடைய மூக்குலேருந்து அங்குஷ்டம்னா கட்டவர் கட்டவரில் பிரமாணமாக ஒரு வராகம் வெளியில் வந்தது ஆச்சரியப்பட்டார் இவர் நம்ம ஏதோ பூமிக்காக பிரார்த்தச்சுண்டா ஏதோ ஒரு வராகம் வந்துவிடுத்து நம்ம மனுஷளுக்கு ஆச்சரியப்படு ஆசைப்பட்டுருக்கோம் அப்படின்னு பயந்தே போயிட்டார் பிரம்மா அடுத்த க்ஷணம் ஒரு க்ஷணத்துக்குள்ளே அந்த வராகமானது பர்வத்தாரமாக பூமிக்கும் ஆகாசத்துக்கும் பாதாளத்துக்கும் அப்போ ஒன்றும் இல்லை பூமியும் இல்லை ஆகாசம் இல்லை பாதாளம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சைஸை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி பர்வதாகாரமாக வளர்ந்தது அந்த வராகம் அப்பொழுது ஒரு பெரிய கர்ஜனை கர்ஜித்தது அந்த வராகம் பயந்தே போயிட்டார் பிரம்மா இது என்னது நாம் என்னமோ ஆசைப்பட்டோம் எங்கேயோ போய் ஆடுத்து பயந்து பெற்றார் அந்த கர்ஜனை பண்ணின சப்தத்தில் ரிஷிகள்லாம் ஏற்கனவே சிருஷ்டி ஆகிட்ட இல்லையோ அவள்லாம் இந்த மேலே உள்ள லோகங்களில் இருந்தவா ஆவா தப்போ லோகம் ஜனவ லோகம் சத்திய லோகம் அங்கே இருக்கிற ரிஷிகள்லாம் வந்து தெரிஞ்சணுட்டாவா பகவான் தான் இந்த வராகமாக வந்திருக்கு ஆறு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவ வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்போ தான் பிரம்மாவுக்கே நிலைமை வந்தது அவருக்கு சேர்ந்துட்டார் அந்த ரிஷிகளோட ஸ்தோத்திரம் ரொம்ப அழகான ஸ்தோத்திரம் வேதத்தை சொல்லி புருஷ சூத்தத்தை சொல்லி ஸ்தோத்திரம் நடந்தது பகவானை ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார் இந்த கட்டத்தில் பகவான் எப்படி அந்த வராக அவதாரமாக இருக்கும் பொழுது எவ்வளோ சோபையோடு இருந்தார் அவருடைய பல் மூக் எப்படி வெள்ள விளையர்னு இருந்தது அந்த உள்ள ரிஷிகளை எல்லாம் எப்படி கருணையோடு சௌமிய திருஷ்டின்னு போட்டார் ரொம்ப கருணையோடு பார்த்தார் பார்த்துட்டு ஜலத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணினார் ஜலத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணும் பொழுது ஒரு பயங்கர சப்தம் உண்டாச்சா ஒரு பெரிய வஸ்து ஜலத்துக்குள்ளே நுழைஞ்சால் எப்படி இருக்கும் ஏராளமான அலைகள் ஏராளமான சப்தம் அதை வர்ணிச்சிருக்கார் சுகப்ரம் அழகாக வர்ணிச்சிருக்கார் உத்ருஷ்ட தீர்கோர்மி புஜி சுக்ரோஷ யக்னேஸ்வர பாகிமே அந்த அலைகள்லாம் சப்தம் பண்ணுறது தான் ஒரு பெரிய வஸ்துவானது உள்ள நுழைஞ்ச உடனே அலைகள்லாம் ஒரு பெரிய ஆர்ப்பு சப்தம் அந்த சப்தம் எப்படி இருக்குன்னா மேலே வேற எழும்புறது இல்லையா அதில் மேலேயும் எழும்பி சப்தமும் பண்ணும் பொழுது யக்னேஸ்வர பாகிமே அப்படின்னு அது சொல்கிற மாதிரி இருக்கான் அந்த சப்தம் ஹே யக்னேஸ்வரா என்னை காப்பாற்று காப்பாற்று எனக்கு ஆபத்து வந்துடுத்து ஆ அப்படின்னு சொல்லுவது போல் இருக்குது அப்படிங்கிற நேராக உள்ளே போனார் பகவான் கீழே போய்டே இருந்தார் ஒரு ஒரு கீழே ஏழு லோகங்கள் இருக்குது அத்தல வித்தலம்னு சொல்லக்கூடிய ஏழு லோகங்களையும் தாண்டி ரசாதலம் அப்படிங்கிற லோகத்தில் போனார் போய் பார்த்தா அந்த பூமியானது அங்கே இருந்துன்றிருந்தது அதை தூக்கிண்டு மேலே வந்தார் சுவதம்யோத்ருத்திய மஹேம் நமக் நாம் சவுத்திதம் ருருருச்சே ரசாயாக ரசாயாக ரசாதளத்திலிருந்து உத்ருத்திய மஹேம் பூமியை தூக்கிக்கொண்டு ஸ்வதம்ஷ்ரயோஹோ தன்னுடைய கோரை பற்களினாலே அதை தூக்கிண்டு மேலே வந்தார் தூக்கிண்டாச்சு மேலே வந்து கிளம்பியாச்சு மேலே வந்துட்டே இருக்கார் அப்போ ஹிரண்யாட்சன் அப்படின்னு ஒரு அசுரன் பார்த்துட்டான் பார்த்துட்டு கதையினாலே ஆக்கிரமணம் பண்ணி நான் பகவான் பேரில் இப்போது ஹிரண்ய்ச அசுரன் யாரு அப்படிங்கிற கதையை பின்னால் சொல்கிறார் நம்ம சேர்ந்தே பார்த்துருவோம் நம்ம கண்டினியூட்டி அப்போ தான் சௌரமாக இருக்கும் இந்த ஹிரண்யாட்சன் யாரு அப்படின்னு கேட்குறான் பரீட்சை திடீர்னு எங்க வந்தான் அப்போது விதுரர் வந்து மைத்திரேயர்கிட்ட கேட்குறதாக அமைஞ்சிருக்கு ஹிரண்யாக்சன் யாரு அப்படின்னு அப்ப மைத்திரேயர் சொல்றார் இந்த ஹிரண்யாக்சன் வந்து கஷ்டப்பர் பார்த்த ஏற்கனவே அவர் மூலமாக எல்லா தேவர்களும் அசுரர்களும் உண்டானார்கள் அப்படின்னு முதல் முதல் அவர்கிட்ட கஷ்டப்பர்கிட்ட உண்டான அசுரர்கள் அசுரர்கள் யாரு அப்படிங்கிறத வர்ணிக்க போகிறார் அதில் வந்து தான் முதல் அசுரன் முதல் முதல் வந்த அசுரன் ஹிரண்யாட்சன் முதல் முதல் வந்த தேவன் இந்திரன் கஷ்டப்பிறகு ரெண்டு பத்திரிகை பல பத்திரிகள் அவருக்கு ஏன்னா பல சிருஷ்டி நடக்கணும் இல்லையோ சர்ப்பங்களை உண்டு பண்ணுவான் இருக்குது கருடன் மாதிரி பட்சிகள் எல்லாம் உண்டு பண்ணுவான் இருக்கு கத்ரு ஒன்று வினத்தை இப்படியெல்லாம் பல பத்திரிகைகளில் பல பல சிருஷ்டி எல்லாம் அவர் தான் உண்டு பண்ணார் அதனால் அசுரர்களை ஒன்று பண்ணுவதற்கு தித்தி அப்படிங்கிற பத்தினி தேவர்களை ஒன்று பண்ணுவதற்கு அதித்திங்கிற பத்தினி அதித்தியிலிருந்து ஆதித்யர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்கள் தித்தியிடமிருந்து தைத்தியர்கள் என்று சொல்லக்கூடிய அசுரர்கள் உண்டானார்கள் இதான் சரித்திரம் இந்த தித்திக்கு அசுரர்கள் ஏன் உண்டானாள் எப்படி உண்டானாள் அப்படிங்கிற விறத்தாந்தத்தை இப்போ எடுத்துகிட்டு இருக்கார் மைத்திரேயர் முதல்ல ஹிரண்யாட்சன்லாம் இருக்கோம் இப்போ நம்ம ஹிரண்யாட்சன் கதையை சொல்லணும் அப்போ என்ன ஆச்சா முதல்ல இந்த தேவர்கள்லாம் உண்டாயிட்டாள் அதித்திக்கு தித்தீட்டை குழந்தையே இல்லை அதித்திக்கு குழந்த பிறந்து அவள்லாம் பரம சாதுக்களாக இருக்கா ஸ்ரேஷ்ட புருஷர்களாக இருக்கா தேவர்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பிரகாசம் பொருந்தியவர்கள்னு அர்த்தம் அவள் இருக்கிற இடத்துலேயே பிரகாசம் ஜலிச்சுன்னு இருக்கும் அப்படி ஒரு பிரகாசம் இருந்தால் தான் அவளுக்கு பேர் தேவர்கள் பேர் திவினாலே பிரகாசம் அதனால்தான் திபஸ்னு பேர் பகலுக்கு பகல் டாயத்துக்கு திவின்னு பேர் திபஸ்னு ஏன் பேருனாக்கா பிரகாசம் இருக்கிறதுனால சூரிய பிரகாசம் இருக்கிறதுனால அதுக்கு பேர் திபஸ் அதனால தேவர்களுக்கு தேவர்கள்ங்கிற பேர் வந்த காரணமே அவள் ரொம்ப பிரகாசிச்சுட்டு இருந்தால் அதை பார்த்து அதித்திக்கு பொறாமல் வந்துடுது இவ்வளோ பிரகாசத்தோடு தேவர்கள்லாம் இருக்காள் நமக்கு குழந்தையே இல்லை அப்படின்னா கஷ்டப்பட்டு போய் பிரார்த்திச்சுட்டால் திதி ஒரு நாள் சாயங்காலம் எனக்கு குழந்தை வேணும் சரி அதில் ஒன்றும் தப்பு இல்லை பிரார்த்திச்சுன்றது தப்பு இல்லை டைம் தான் தப்பா போயிட்டு சந்தியா காலத்தில் போய் பிரார்த்தின்ற அப்போ கஷ்டப்படு சொன்னார் நீ பிரார்த்தது சரி நானும் உனக்கு கிராண்ட் பண்ணிட்டேன் அவனை குழந்தை உண்டாகும்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு முகூர்த்த காலம் நீ பொறுத்துன்று சந்தியா காலம் முடியட்டம் அப்புறம் உனக்கு நான் குழந்தையே தரேன் அப்படின்னார் பொறுத்துக்கூடாதோ அதான் போராத காலம் இந்த ஆசி உண்டாகணம்னு இருக்குது அதனால் அதனால் அந்த தித்தியானவள் புடிவாதம் பிடிச்சால் காம வசப்பட்டு மாட்டேன்னு சொன்னார் அவர் மாட்டேன்னு சொன்னாருங்கிறத ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்கு கஷ்யபருடைய மறுப்பு ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்கு அந்த இடத்துல சிவனுடைய பெருமை ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகிறார் கஷ்டபர் சாந்தா காலம்ங்கிறது பிரதோஷ காலம் பிரதோஷ காலம்ங்கிறது பரமேஸ்வரனுக்கே உரித்த காலம் அந்த பரமேஸ்வரன் யாரு எஸ்யான மனிஷினோ கிரணந்திய வித்யா படலம் விபீத் சவஹா யாரை பிரார்த்திச்சண்டா அவித்யை அப்படிங்கிறது சுலபமாக போயிடுமோ அப்பேற்பட்டவர் பரமேஸ்வரன் அவித்யா படலம் பிபீத் சவகா பிபீக்கணும் உடைக்கிறது அவித்யங்கிறத உடைக்க அப்படின்னு ஆசைப்பட்டவாள் வாழ் யார்கிட்ட போகணும் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் பரமேஸ்வரன் இல்லையா ஞானமிச்சேத் மகேஸ்வராது அதனால் இந்த அவித்யை போகணும் ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா எந்த பரமேஸ்வரன் கிட்ட போகணுமோ அந்த பரமேஸ்வரன் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் இப்போ அதுவும் எப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் நம்மளை பார்த்துட்டே இருக்கார் எப்படி பார்த்துட்டுருக்கார் மூணு கண்ணு வேற அவருக்கு சூரியன் சந்திரன் அக்னி அவர் சொல்கிறார் கஷ்டப்பர் சொல்லின்றிருக்கார் இவ்வளவோம் சூரியன் சந்திரன் அக்னிங்கிற மூன்று கண்களினாலே எல்லா சிருஷ்டியையும் பார்த்துட்டு இருக்கார் அவர் சந்தியா காலத்தில் விசேஷமாக பார்க்கிறார் சந்தியா காலம் அவருக்கே உரித்த காலம் யார் யாரு நிரஸ்தசாம்யா தயோபியர்யா அச்சரத் சதாம் கதி சதாம் சிரேஷ்ட புருஷர்கள் யாரை கதி அப்படின்னு அடைஞ்சிருக்காளோ அவர்தான் அந்த பரமேஸ்வரன் ஆனால் அவர் வந்து பிசாச்சிகளோடு சுத்தின்றிருப்பார் இந்த சாயங்கால வேலையில் ராக பிசாச்சுகளோடு சுத்தின்றர் மூன்று கண்களால் பார்த்துருப்பர் அவருக்கு சமானமாகவோ அவரை விட உயர்ந்ததாகவோ ஒரு வஸ்து கிடையாது நிரஸ்த சாம்ய அதிசயோபி நிரஸ்த சாம்ய அதிசயோபி சமானமான வஸ்து கிடையாது அதிசயம்னால் அதை விட உயர்ந்த வஸ்து நம்ம அதிசயம்னு சொல்கிறோம் இல்லையா அப்படின்னா நம்மளை நமக்கு அது எதிர்பார்க்காத ஒரு உயர்ந்த வஸ்துன்னு தான் அர்த்தம் அதனால் அவருக்கு சமானமாகவோ ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர்கள்னு தமிழில் சொல்கிற வழக்கு தனக்கு சமானமாகவும் தனக்கு உயர்ந்ததாகவும் இல்லாத ஒரு வஸ்து அந்த பரமேஸ்வரன் அவருடைய மகிமையை தெரியாத மூடர்கள் அவரை பார்த்து சிரிப்பா ஏன் சிரிப்பா ஏன்னா அவர் பிசாஜுக்குள்ளோட இருக்கார் இல்லையா அப்படி சிரிக்கலுங்கிறதுக்காக அது மாதிரி வேஷம் இருக்கார் ஏன்னா ஞானம் தானே அவர் இருக்கார் ஞானத்தை சுலபமாக கொடுத்துடப்படாது தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு தங்கிட்ட யார் பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கு தானே ஞானத்தை கொடுக்க முடியும் கண்ட வாழ்க்கை ஞானத்தை கொடுத்துட முடியும் அதுக்காக ஒரு வேஷம் போட்டுகிட்டு அவர் இந்த பிசாஜுக்கள்லாம் சுற்றிட்டு இருக்கா மாதிரி இவ்வளவும் சொல்லிகிட்டு இருக்கார்வர் லஷபர் அதனால் நமக்கு ஆபத்து வந்தவுடனே இந்த டயத்தில் நம்ம இதில் ஈடுபட்டோமா ஆனால் கேட்கல எது நடக்கணுமோ அது நடந்தது அதன் பிறகு சஞ்சா காலமான பிறகு திடீர்னு பயம் பிடிச்சி கொடுத்த தித்திக்கு அங்கேயிருந்து வந்து பரமேஸ்வரனுடைய ஷாபத்துக்கு நான் ஆளாயிட்டேனோ என்னமோ எனக்கு என்ன நேரமோ பயமாக இருக்கு அப்போ அவர் சொன்னார் கஷ்யப்பர் அவர் வந்து அக்னிசாலையில் இருந்தார் இதெல்லாம் நடக்கும்பொழுது அவர் அக்னிசாலையில் சாயங்கால ஹோமங்கள் பண்ணுறதுக்கு எத்தனை மணி இருக்கிற போது இவ்வளவு நடந்துடுத்து அதனால் அதுக்கு பிறகு அவர் அனுஷ்டானங்களாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அவர் சாந்தமான பிறகு தித்தியை வந்து கேட்குறா பஷாத்தாபப்படுறா ஆஹா நான் ஏமாந்து போயிட்டேன் இப்போ பஷாத்தாபம் எதுக்காகப்படுறது அப்போ சொன்னபோது கேட்கல பஷாத்தாபப்பட்டாள் ஆஹாஹா நடக்காது நடந்துடுத்து பரமேஸ்வருடைய கோபத்துக்கு ஆளாயிட்டேனோ என்னமோ எனக்கு எப்பேற்ப குழந்தை பிறக்குமோ பயமாக இருக்குது நீ பயப்படவே வேண்டாம் உனக்கு அசுரக் குழந்தைகள் தான் பிறப்பால் ரெண்டு மகா கோரமான அசுரர்கள் பிறப்பார்கள் அப்போ ரொம்ப வருத்தப்பட்ட அழுதா தித்தி ஆனால் இவர் சொன்னார் நீ வந்து என்ன ஆசைப்பட்ட அந்த தேவர்களை பார்த்து புறாமப்பட்டினி அந்த தேவர்கள் புறாமப்படும்படியாக இருப்பா அசுரர்கள் நீ ஒன்று கேட்டது ஒன்று நடக்கும் நீ ஆசைப்பட்டது ஒன்று நடக்கும் தேவர்களை பயப்படும்படியாக புறாமைப்படும்படியான அசுர சக்தியுடன் பிறப்பார்கள் ரெண்டு அசுரர்கள் நீ இப்போ பஷாத்தாபப்படுற அப்படிங்கிற காரணத்தினால பஷாத்தாபத்துக்கு பலன் உண்டு கா அந்த பெரிய தத்துவத்தை வெளிப்படுத்துகிறார் கஷ்யப்பர் நீ இப்போ பஷா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் பச்சாத்தாபப்பட்டு அது பலன் கொடுக்கணுமோ இல்லை பகவான் கொடுக்குறார் பண்ணின தப்புக்கு பலன் உண்டு இருந்தாலும் பஷாத்தாபத்துக்கும் பலன் இருக்கு நீ இப்போ பஷாத்தாபம் பண்ணங்கிற காரணத்தினால அந்த ரெண்டு அசுரர்களில் ஒரு அசுரனுக்கு நான்கு பிள்ளைகள் பிறப்பார்கள் அந்த நான்கு பிள்ளைகளில் ஒத்தன் பரம பாகவதனாக இருப்பான் இந்த லோகம் முழுக்க அவனை கொண்டாடும் அதில் இப்போ ப்ஷாத்தாபம்ன்ற காரணத்தினால் அந்த மகாத்மா யாருங்கிறத ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப அழகாக சொல்லிட்டார் கஷ்யபர் தவை மகாபாகவதோ மகாத்மா மகானுபாவோ மகதாம் மகிஷ்ட எவ்வளோ மகா பாருங்கோ மகதாம் மகிஷ்ட பெரியவாளுக்குள்ள பெரியவர் மகானுபாவகா அனுபவத்தை அடைந்தவர் மகாத்மா பகவானே தன்னுடைய தரிசனம் பண்ணக்கூடியவர் சபை மகாபாகவதா பகவானையே ஆசிரியமாக அடைஞ்சவர் பிரபுத்த பக்தியா கி அனுபவித ஆசையே நிவேசிய வைகுண்டமிமம் விஹாசியதே பிரபருத்த பக்தியா விசேஷமான வளர்ந்த பக்தியினாலே அனுபவித்த ஆசையே எல்லாரும் எந்த அனுபவத்துக்காக இயங்கின்றிருக்காளோ அந்த வைகுண்ட அனுபவத்தை இங்கேயே அடைவான் அவன் இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதே அடைவான் வைகுண்டம் இமம் விகாசதி அப்படி வைகுண்டம் அனுபவத்தை இங்கேயே அடைஞ்சு கடைசியாக தன்னுடைய சரீரத்தை விடும்பொழுது வைகுண்ட புருஷனாகவே அவன் சரீரத்தை விடுவான் அப்படிங்கிற அனுகிரகத்தை நான் அவனுக்கு பண்ண முடியும் அவ்வளோதான் முடியும் அதுக்கு மேலே என்னால் முடியாது ஆ அப்படின்னு சொன்னார் அப்பொழுது இப்போ தித்தி திடீர் நல்லவளாயிட்டா இல்லையா அதனால் அவளுக்கு பயம் பிடிச்சுன்றது இல்லையா அதனால் பயத்தினால என்ன பண்ணினால் எந்த தேவர்களைக் கண்டு பொறாமைப்பட்டமோ அந்த தேவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய குழந்தைகள் பிறப்பாள்னு சொல்லிட்டார் அவர் அதனால் இந்த பொறப்பை நம்ம டிலே பண்ணுவோம் கஷ்டத்தை போஸ்ட்போன் பண்ணுவோம் அப்படின்னு சாதாரண கர்ப்பத்தை கர்ப்ப காலத்தை தாண்டி நூறு வருஷ காலம் கர்ப்பத்தை நீட்டின்றாள் அவள் அந்த சக்தி இருந்தது அவளுக்கு நூறு வருஷ காலம் கர்ப்பத்தை வச்சுட்டாள் அதன் பிறகு இது வந்து விசேஷமான கர்ப்பம் இல்லையா அதனால் கர்ப்பத்தில் இருந்தபடியே அந்த பிரகாசமானது எல்லா உலகங்கள்லேயும் பரவிடுத்து அப்படி பரவினால தேவர்கள்லாம் பயந்து போயிட்டாள் இது என்னது அதிசயமான ஒரு பிரகாசம் இந்த தித்தியினுடைய இருந்து அவளுக்கு தெரியாதவர்கள் இந்த முன்னால் நடந்த சரித்திரம் அவளுக்கு எப்படி தெரியும் தித்தி கர்ப்பவதி ஆறு இருக்காலும் கர்ப்பத்திலேருந்து அதிசயமான ஒரு பிரகாசம் பயமாக இருக்குது எங்களுக்கு நேராக பிரம்மாட்டை போய் சொன்னாள் பிரம்மாவுக்கு தெரியும் விஷயங்கள்லாம் அதனால் நீங்களாம் கவலைப்படாதீங்கோ குழந்தை பிறந்துடும் அப்புறம் அந்த குழந்தைய பகவான் வந்து வதம் பண்ணிடுவர் நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆபத்து வராது அப்படின்னு சொன்னார் அதன் பிறகு இந்த ட்வின்ஸு பிறந்தான் இரட்டை குழந்தைகள் பிறந்தாள் இந்த தித்திக்கு அதான் ஹிரண்ய்சன் ஹிரண்ய கசிப்பு ட்வின்ஸ் பிறக்கிற பொழுது முதல்ல பிறக்கிற குழந்தை இளையது அப்படின்னு சாஸ்திரம் அதனால் முதல்ல பிறந்தவன் ஹிரண்ய கசிப்பு ஆனாவன் இளையவன் ரெண்டாவது பிறந்தவன் ஹிரண்யாக்ஷன் அவன் மூத்தவன் அப்படிதான் சாஸ்திரம் ஹிரண்யாக்ஷன் மூத்தவன் ஹிரண்ய ஹிரண்ய இளையவன் ரெண்டு பேரும் பிறந்தார்கள் ரெண்டு பேரும் ட்வின்ஸ் ஏதோ பெரிய பிராத்தாக்கள்னால் ஏதோ வித்திய வயசு வித்தியாசம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் ரெண்டு பேரும் ஒன்று தான் ஒரே டயத்தில் பிறந்தவா தான் ஆதி தைத்தியர்கள் வர்ணிக்கிறார் ஆதி அசுரர்கள் தான் அசுர வம்சத்துக்கே ஆரம்பம் தைத்தியர்கள்னால் தித்திக்கு பிறந்ததுனால தைத்தியர்கள்னு பேர் இல்லாட்டா அசுரர்கள் தான் அவா ஏன்னா சுரர்கள்னால் தேவர்கள் அவளுக்கு விரோதிகள் சுர சுரஸ்வபாவம் ஒன்று கூட இல்லாதவர்கள்ங்கிறதுனால இவளுக்கு பேர் அசுரர்கள் அது காரணப்பெயர் தித்திக்கு பிறந்ததும் காரணப்பெயர் தான் தைத்தியர்கள் இவள் பிறந்தபோது என்ன ஆச்சுன்னா துர்நிமித்தங்கள் ஏராளமாக ஏற்பட்டு தான் துர்நிமித்தங்களை வர்ணிச்சிருக்கார் என்னென்ன துர்நமித்தங்கள் ஆகாசத்துலேருந்து கொல்லிக்கட்டை யானது விழுந்தது சிருஷ்டியை அழ ஆரம்பிச்சு இப்படி எல்லாம் அவர் அவன் பிறந்த உடனேயே பர்வதாகார ரூபத்தை எடுத்துக்கொண்டான் கொண்டான் அவனுக்கு ஹிரண்யாட்சன் அப்படிங்கிற நாமகரணம் பண்ணினாள் மாதாபிதா இந்திராதி தேவதைகள் எல்லாம் பயந்து போயிட்டாள் ஜலம் இருந்தது இல்லை அப்ப ஜலம் உண்டு தானே இருந்தது அப்போ ஜலத்தில் போய் பல வருஷங்கள் விளையாடி வருண பகவான் ஜலத்தில் ஒளிஞ்சுன்றிருக்கார் இவன்ட்ட பயந்துண்டு ஜலத்தினுடைய அதிபதியாக வருண பகவான் அவருடைய ராஜதானிக்கு பேர் விபாவரிபுரி அப்படின்னு பேர் அங்கே போய் வருண பகவானை தரிசனம் பண்ணி என்னோட யுத்தம் மன்னனம் அப்படின்னு யுத்த பிக்ஷைன்னு பேர் அதுக்கு யுத்தம் மன்னனம் ஒரு பிக்ஷை கேட்டான் ஹிரண்யாக்ஷன் ஆனால் வருணனுக்கு தெரியாம இவனுடைய பலம் அதனால் அவர் என்ன பண்ணார் ரொம்ப சாமர்த்திச்சாலி நீங்கள் ரொம்ப பெரியவா உங்களோட யுத்தம் பண்ணுற சக்தி எனக்கே அது உங்களோட யுத்தம் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் மகாவிஷ்ணுன்னு பேர் அவர்கிட்ட போய் நீங்கள் உங்களுக்கு சமானமாக உள்ளவாட்ட தானே யுத்தம் பண்ணணும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டார் சரி அந்த மகாவிஷ்ணு எங்கே இருக்காருன்னு தெரியலையே தேடின்னு இருந்தான் இந்த ஹிரண்யாஷன் அப்போ நாரதர் வழிபட்டார் போல் அவர் தானே வழியல்வர் நீ என்ன இருக்கேன்னார் இது மாதிரி மகாவிஷ்ணு எங்கே இருக்காருன்னு தேடினு ஆ எங்கே தான் இருக்கார் நீ ஜலத்திலே தான் இருக்கார் அவர் பாரு இதை தூக்கிட்டு போ இருக்கார் அவர் அப்படின்னா பூமியை தூக்கிண்டு ஓடின்ருக்கார் அதான் அந்த கட்டம் பூமியை தொகிண்டு ஓடிட்டுருக்கிறத பார்த்துட்டான் ஹிரண்யாக்ஸ் அங்கேதானே பா நிறுத்தினோம் நம்ம கதையை நாரதர் சொன்ன பிரகாரம் தேடினான் ரசாவத்தலத்தில் அவனுடைய இது என்னன்னாக்க ஹிரண்யாக்ஷனுடைய அபிப்பிராயம் என்னென்னா இந்த இடம் வந்து நம்மளை சேர்ந்தது நிஜமாகவே அசுரரோடு சேர்ந்தது தான் பார்த்தாலும் லோகம் வேறு சிருஷ்டியே வேறு இல்லை இப்போது தேவர்கள்லாம் வேற எங்கேயோ இருக்கா தேவலோகத்தில் பூமியே இல்லை மனுஷ சிருஷ்டியே ஏற்படலை அதனால் ரசாதலாதி லோக்கங்கள் தான் இருக்குது அசுரர்கள் தான் வரப்போகிறா இனிமேல் தான் வரப்போறா இவன் தான் முதல் அசுரன் அதனால் இது நம்ம ஏரியா நம்ம ஏரியாவில் புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான் அதனால் இவன் தான் மகாவிஷ்ணுன்னு சொல்லிவிட்டார் நாரதர் அதனால் அவனை போய் மிரட்டணும்னு தீர்மானம் கண்ணாமப்பில் நான் அலட்சியமாக பரிகாசமாக பேசினான் மகாவிஷ்ணுவிட்ட போய் நீ என்ன என்னுடைய பலம் தெரியாமல் எங்கிட்ட உள்ள வசுவை திருடின்னு போயின்னு இருக்கேன் நீ வஸ்து என்னை சேர்ந்தது நான் யார் இங்கே இருக்கேன்னு தெரியாமல் எங்கிட்ட இருக்கிற வஸ்துவை நீ திருடின் போன்றிருக்கேன் கராளதம் ஸ்ட்ரோ அச கெம் தசதாம் துவதாம் அனா நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நீ வெக்கம் இல்லாதவன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீ வெக்கம் இல்லாமல் என்ன காரியம் வேணால் கப்பட்டமாக பண்ணுவே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் கராளதம் ஸ்ட்ரோ அச நினைஸ்வனோ பிரபீத்தே ஹிரண்யிருஷ்ண வர்ணிக்கிறார் பயங்கரமான ஒரு இடிமுழக்கு சப்தத்தோடு பேசலான் அவன் அசனின்னா வஜ்ரம் வஜ்ராயுதம் இடிமுழக்கு கராளதம்ஷ்டகா பயங்கரமான கோரப்பற்கள் அவனுக்கு கிம் தொசதாம் விகர்ஹிதம் ஆனால் அவனை பற்றி கையிலப்பட்டிருக்கேன் அசத்து நீ சொல்கிறான் அசதாம் விகர்ஹிதம் அசத்தெல்லாம் என்ன பண்ணும் பண்ணக்கூடாத காரியத்தை தான் பண்ணும் திருட்டுத்தனமான காரியம் பண்ணக்கூடாத காரியங்கள்லாம் பண்ணும் நீ வந்து துஷ்டன் அதனால திருடிண்டு போயின்னு இருக்கு இப்படிலாம் பேசலாம் இவன்ட்டு பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் பிரம்மா காத்துன்ட்டுருக்கு அப்படிங்கிற காரணத்தினால கோபம் இருந்தாலும் கோபத்தை கொண்டு ம வராக அவதாரத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவானவர் என்ன பண்ணினார்னா பூமியை தூக்கின்னு வேகமாக வெளியில் வந்துவிட்டார் ஜலத்தில் தன்னுடைய சக்தியினாலே பூமியை ஜலத்தில் ஸ்தாபனம் பண்ணினார் இல்லாட்டா பூமி அப்படியே நின்றுன்ருக்கும் இப்போ பூமி இப்போ இன்றைக்கி நின்றுட்டுருக்கு அப்படின்னாக்கா பகவானுடைய சக்தினால்தான் நின்றுட்டுருக்கு அதை சொல்லிட்டார் இந்த கட்டத்தில் தன்னுடைய சக்தினாலே பூமியை ஸ்தாபனம் பண்ணினார் ஸ்தாபனம் பண்ணிட்டு பிரம்மாபானவை ஸ்தோத்திரம் பண்ணினார் தேவதைகள்லாம் புஷ்பவிருஷ்டி பண்ணினார் பண்ணினார்கள் அப்பொழுது இரண்யாட்சன் விடலை கூடவே வந்துன்றிருக்கான் அப்போ இப்போ பிரியாசமாக பேசுகிறார் மகாவிஷ்ணு எத்தனையுமே பேசாமல் இருந்தார் காரியத்தில் ஈடுபட்டிருந்தார் முதல்ல அவன் பிரியாசமாக பேசினா இப்போ இவர் பரியாசமாக பேசினார் ரெண்டு பேருக்கும் கதா யுத்தம் கடுமையான யுத்தம் நடந்தது தேவதைகள்லாம் பயந்து போயிட்டாள் தேவதைகள்லாம் புஷ்பவஷ்டி பண்ணினா இல்லையா அவள்லாம் பயந்து போயிட்டா என்ன ஆபத்து வந்துவிடுமோ அப்படின்னு அவள் தனக்கு ஆபத்து வந்துடுங்கிற பயம் இருக்குது ஏற்கனவே இப்போ மகாவிஷ்ணுவிட்டையே யுத்தம் பண்ணுறாங்க தன் அப்படின்னு நம்ம எல்லாம் எந்த மொழிக்கு அப்படிங்கிற பயம் வந்துடுத்து அவனுக்கு அப்போது கடுமையான யுத்தம் நம்ம யுத்தத்தை விஸ்தாரமாக வர்ணிச்சிருக்காரு நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் இப்படி போயிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் இல்லை அதனால் கடைசியாக பிரம்மாவானவர் பிரார்த்தார் இதுதான் சரியான முகூர்த்தம் சந்தியா காலம் வந்துடுத்துன்னா அசுரர்களுக்கு பலம் ஜாஸ்தி ஆகிடும் சந்தியா காலத்தில் அசுரர்களுக்கு பலம் ஜாஸ்தி அதனால தான் நாம் சந்தியா காலத்தில் சந்தியா வந்தனம் பண்ணுறோம் நம்ம வந்து அசுரர்கள் வந்து நம்மளை அடிச்சுன்னு போயிடுவாள் அட்டாக்கு நமக்கு சாத்வீகம் குறைஞ்சி போயிடும் அதுக்காக தான் பகவானை பிரார்த்தனை பண்ணுறதுக்காக சந்தியா வந்தனம்னு கம்பல்சரியாக வச்சுருக்கான் அதனால் பிரம்மா சொன்னால் சந்தியா காலம் வந்துடும் அவனுக்கு பலம் ஜாஸ்தி ஆகிடும் அதனால இப்போ தான் நீங்கள் அவனை கோக்ஷகாத்து அபிஜித் முகூர்த்தம் இப்போ நடந்துருக்கு சிவா அஜயஸ்தம் துஸ்தரம் சுஹ்ருதாம் சிவாய சிவம்னா மங்களம் அர்த்தம் எல்லாருக்கும் சாதுக்களுடைய மங்களத்துக்காக நீங்கள் அவனை ஒழிச்சுடணும் அப்படின் கதாயுத்தம் கடுமையாக நடந்தது ஒரு கட்டத்தில் பகவானுடைய கதை கைவிட்டு உடஞ்சு போயிடுத்து அவனுடைய கதையினுடைய அடியினால் பகவான் நிராயுத பாணியாக இருந்தார் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லிட்டு போகிறார் அவர் பகவான் நிராயுத பாணியாக இருந்தார்ங்கிற காரணத்தினால யுத்தத்தை நிறுத்தினான் ஹிரண்ய ஹிரண்யாக்ஷன் பாராட்டினார் பகவான் ஆஹா யுத்த தர்மம் உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அப்புறம் கையினாலே யுத்தம் பண்ணினார் சுதர்சன சக்கரத்தை வரவழித்தார் அவன் திரிசூலத்தை வரவழித்தான் திரிசூலமானது சுதர்சன சக்கரத்தினாலே அடிபட்டது அப்புறம் மாயையினாலே பலவிதமான மாயா தோற்றங்களை எல்லாம் உண்டு பண்ணினான் எல்லாவற்றையும் சுதர்சன சக்கரத்தினாலே அழித்தார் பகவானை முஷ்டியினாலே குத்தினான் கடுமையான யுத்தம் நடந்தது கடைசியாக அவனுடைய சிரசில பொட்டலை கையினாலே அரைஞ்சு அந்த தைத்தியனானவன் பிராணத்தியாகம் பண்ணினான் இவன் வந்து யாருன்னு கேட்டாக்க ஜெய விஜயாளுன்னு பகவானுடைய பின்னால் அடுத்த சரித்திரம் அதான் பார்க்க போகிறோம் இப்போ இன்றைக்கே அதையும் முடிக்கிறதா என்னுடைய சிலபஸில் இருந்தது வழக்கம் போல் சிலபஸ் பூர்த்தி ஆகிறது பகவானுடைய பார்ஷதான ஜெய விஜயர்கள் தான் இந்த ஹிரண்ய ஹிரச்சப்போம் அடுத்த உபநியாசத்தில் பார்க்க போகிறோம் நம்ம பிரம்மாதி தேவதைகள்லாம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் இந்த ஹிரண்யாக்ஷ வதத்தில் பகவானை இந்த ஹயாக்ஷவதம் வராகாவதாரத்தை ஒரு புண்ணிய சரித்திரமாக மைத்ரேயர் வர்ணிக்கிறார் வர்ணிச்சுட்டு சொல்கிறார் இதை இதுக்கு ஒரு பலசுருதி போட்டார் அவர் சிறனோதி காயதி அனுமோதேஞ்சா விவுச்சதே பிரம்மவதா தித்விஜாஹா பிரம்மவதம் பிரம்மஹத்திங்கிற தோஷம் எந்த பிராயசத்துமே இல்லாத தோஷம் அது கூட போயிடும் இதை சரித்திரத்தை யார் கேட்குறாளோ யார் சொல்கிறாளோ யார் அனுமோதனம் பண்ணுறாளோன்னு விட்டார் அவர் ஸ்வன்வத்தை காயதி அனுமோதத்தை அனுமோதத்தைன்னா சொ அவன் சொல்லவும் இல்லை கேட்கவும் இல்லை இந்த கதை நடக்கட்டம் அப்படின்னு கதைக்கு ஏற்பாடு பண்ணுறான்னு அர்த்தம் அவன் அனுமோதனம் பண்ணுறான் அவனு கூட அந்த பலனை கொடுத்துட்டார் ஏதன் மகாபுண்ணிய பதம் பவித்ரம் தன்யம் யசஸ்யம் பதமாஜுராசுஷாம் பிராணேந்திரியானாம் யுதி சௌரிய வர்தனம் நாராயணாந்தோ கதிரங்காம் எல்லா விதமான புண்ணியபலனும் கிடைக்கும் பவித்திரமான சரித்திரம் தன்யம் யசஸ்யம் இகலோக சௌக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும் அது மாத்திரம் இல்லை முன்னாடி என்ன சொன்னோம் கடைசி காலத்தில் நாராயண ஸ்மிருதி இருந்தா தான் பழச்சான் இல்லைன்னா மறுபடியும் ஜனனம் உண்டுன்னு சொன்னமோ இல்லையோ அதுவும் கிடைச்சிடும் இவளுக்கு நாராயணா அந்தே கதிஹி கடைசியாக நாராயணனுடைய ஸ்மரணையினாலே நாராயணனே கத்தியாகவும் இவனுக்கு கிடைச்சிடுவான் இதை கேட்டதுனால கேட்டதுக்கே இவ்வளவு பலன் அப்படின்னு சொல்லி இந்த வராகவத வராக அவதார ஹிரண்யாக்ஷவத சரித்திரத்தை மைத்ரேயர் மிதுனருக்கு சொன்னதாக சுகர் பரீட்சித்துக்கு சொன்னதாக சூத பௌராணிகள் சௌனகாதி மகர்ஷிகளுக்கு நைவிசாரண்யத்தில் சொல்கிறாள் மேல்கொண்டு அவ தொடர்ந்து ஜெய சரித்திரத்தில் சொல்ல போகிறாள் அடுத்தபடியாக தேவகூதிக்கு கபிலருடைய உபதேசம் துருவனுடைய சரித்திரம் இதெல்லாம் பின்னால் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அடுத்த உபன்யாசத்தில் வரிசதி விநாயக சேவா சமாஜத்தினுடைய ஆதரவில் இந்த சத்சங்கமானது மூன்றாவது சத்சங்கமாக நமக்கெல்லாம் கிருபையினாலே கிடைச்சிருக்கு சொன்னவாள் கேட்டவாள் சொல்லும் முடி பண்ணினவாள் எல்லாேருக்கும் சகலவிதமான இக பர சௌக்கியங்கள் கிடைக்கணும்னு அந்த வராகாவதார நாராயணனுடைய பாதார விந்தங்களை பிரார்த்திச்சுண்டு இந்த ஆலயம் மேல் கொண்டு பலவிதத்திலேயும் விருத்தியாகி நமக்கு மேல் கொண்டு சத்சங்கங்கள் நிறைய கிடைக்கும்படியாக அந்த பகவான் ஏற்பாடு பண்ணட்டும் அனுகிரகிக்கட்டும் என்று பிரார்த்திப்போம் नमः पार्वतीपतये हर हर महादेवा सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनम्